हरि ओम अंतरायतिमिरोपशान्तये शान्तपावनमचिन्त्य वैभवं तं नरं वपुषि कुञ्जरं मुखे मन्महे किमपि तुन्दिलं महहं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यस्यान्तन्नादिमध्यम् न हि करचरणं नाम गोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो न पुंसं न च स्त्री नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदा शिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वरिशिष्टान्ते वसदृषिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे। वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्यासिने नानावादिनगेन्द्रसङ्गभवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्त दिवाकराय भगवत्पादाभिदां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोस्तु सततं पूर्णाय बोधात्मने। अपार सच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः। कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनाम् सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं करुणापूर्णसुधाब्धे कबलितघनविश्वरूपकिरणावल्याम् अरुणाचलपरमात्मन् अरुणो भवचित्तकञ्जसुविकासाय। त्वय्यरुणाचलसर्वं भूत्वा स्थित्वा प्रलीनमेतच्छित्रम् हृद्यहमित्यात्मतया नृत्यसि भोः ते वदन्ति हृदयं नाम। अहमिति कुत आयातीत्यन्विष्यान्तः प्रविष्टयात्यमलधियाम् अवगम्य स्वं रूपं शाम्यत्यरुणाचलत्वयि नदीवाब्धौ। त्यक्त्वा विषयं बाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसान्तस्त्वाम् ध्यायन् पश्यति योगी दीधितिम् अरुणाचलत्वयि महीयं ते। त्वय्यर्पितमनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितया सततं भजते अनन्यप्रीत्या स जयत्यरुणाचलत्वयि सुखे मग्नः। शोणप्रभं सोमकलावतंसं पाणिस्फुरत्पञ्जशरेक्षुचापम् प्राणप्रियं नौमि पिनाकपाणिः कोणत्रयस्थं कुलदैवतं नहं। योऽन्तः प्रविश्य ममवाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्नाम् अन्यांशहस्तचरणश्रवणत्वगादीन्
प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं हरिः ॐ। ஸ்ரீசங்கர ஜெயந்தி மகோத்சவம் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுட்டு தான் நாம பகவத் பாதாள் ரச்சனை பண்ணின பஜகோவிந்தம் லகு பிரகரண கிரந்தத்தை இந்த மூன்று நாள் பார்க்க போறோம். நம்ம பாரத தேசத்துல ஆசேது ஹிமாச்சலம் எங்க போனாலும் பகவத் பாதாளுடைய பரிமளம் இன்னைக்கும் வீசின்னு இருக்கு. சனாதன தர்மம் அப்படிங்கறதே இன்னைக்கு நாம பின்பற்றோம். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் பகவத் பாதால் நம்ம இன்னைக்கு ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனாதன தர்மத்துல பரம பிரமாணமா அங்கீகரிச்சிருக்கிற வேதம் வேதம் அப்படின்னு சொல்ற போது அதுல கர்ம காண்டம் உபாசனா காண்டம் ஞான காண்டம்ங்கிற மூணுமே அதுக்குள்ள அடங்கிடுத்து. கர்மானுஷ்டானம் உபாசனை இது ரெண்டுக்குமே லட்சியம் வந்து ஞானந்தான். ஞானத்தினால ஞானத்தினாலதான் ஒரு ஜீவனுக்கு பரமமான ஸ்ரேயஸ் வருங்கிறது தான் வேதாந்தம். ஞானம் அப்படின்னா வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவு முற்றுமா நிறைஞ்சு போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய தன்னுடைய ஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்தம்னு பேரு. ஆத்மான்னு சொல்றோம், பிரம்மம்னு சொல்றோம், பகவான்னு சொல்றோம், பேருதான் வித்தியாசம். வதந்தி தத் தத்துவவிதா தத்துவம் யத் ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தியத்தே. பிரம்மம் பரமாத்மா பகவான் அப்படிங்கிற பேருதான் வித்தியாசமா இருக்கே தவிர எதை அடைஞ்சால் அதுக்கு மேல எதுவும் அடையறதுக்கு இருக்கிற ஆசை இருக்காதோ, எதை தெரிஞ்சுண்டா அதுக்கு மேல எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற விருப்பம் இருக்காதோ, எதனால நிறைவு ஏற்படுமோ, சாந்தி ஏற்படுமோ, பூர்ணத்துவம் ஏற்படுமோ, தத் பிரம்மேதி அவதாரயேத் அப்படின்னு பகவத் பாதாள் வாசனம்.
யஜ்ஞானாத் ந அபரம் ஞானம், யத் சுகாத் ந அபரம் சுகம். எல் லாபாத் ந அபரோ லாப. அந்த பிரம்ம ஜானம் ஆத்ம ஜானம், தமிழில் சொன்னோமானால் தன்னை உணர்தல், தன்னுடைய ஸ்வரூபத்தை அறியறது. அந்த அறிவு இல்லையானால் நிம்மதி ஏற்படாது. என்னெல்லாம் அறிஞ்சின்றாலும் நாம பூர்ணமாக மாட்டோம். என்னெல்லாம் பண்ணினாலும் நாம பூர்ணமாக மாட்டோம். நாம தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த பூர்ணத்துவத்தை நாட ஒரு பசி நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேன். என்னெல்லாமோ என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, என்னவோ விஷயங்கள் இருக்கு. வேதாந்தம் கேட்கணும்னு வந்து இருப்பானே, சத்சங்கத்துல கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பசி எங்கிருந்து வருது அப்படின்னு நாம கவனிச்சோமானால் அதுவே நம்மளை முக்திக்கு கொண்டு விட்டுடும். ஏன்னா சத்சங்கம் வேணுங்கிற ஆசை மனதுல வராது. மனசு வந்து டிவி பார்க்கணும் தான் சொல்லும். உலக விஷயங்களை பேசணும் தான் மனசு சொல்லுமே தவிர, அதுக்கு மேல இருக்கிற ஒரு பொருளை உணரணும் அறியணுங்கிற ஒரு ஆசை எழும்புறது. அது எங்கிருந்து எழும்புறது அப்படின்னு கவனிச்சோமானாலே நாமக்குள்ள ஹிருதயம்ங்கிற ஒரு மையத்தை நாம பார்த்துடுவோம், ஒரு சென்டரை நாம பார்த்துடுவோம். பகவத் பக்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜீவனுக்கு தோணணுமானா எதுக்கு அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் நம்ம லோகத்துல எதை எடுத்தாலும் கேட்போம் இல்லையா. என்ன பண்றது அதனால என்னத்துக்கு அப்படின்னு, கிமர்த்தம் கோலாபா, என்ன பண்றதுனால இந்த கேள்வி மனுஷனுக்கு. ஏன்னா வியாபார புத்தி நமக்குள்ள ரொம்ப டீப் ரூட்டடா இருக்கு. தேனாயம் கிருபணஸ்மிருதா அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்றது, இந்த கொடுத்து வாங்குற வேற நாமெல்லாம் கஞ்சந்தனம். கொடுக்கறது வாங்குறது, கொடுக்கறது வாங்குறது. என்ன லாபம் கிடைக்கும்னு பார்த்துட்டே இருப்போம். எப்ப வந்து எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காம பகவான்கிட்ட ஒரு பக்தி, அந்த மாதிரி ஒரு பக்தி நமக்கு இருக்கா நம்ம கிட்ட கேட்டு பார்த்துக்கணும். அதுக்குதான் பாகவதி பக்தின்னு பேர். எந்த லாபமும் எதிர்பார்க்கல, பகவான்கிட்ட ஒரு பக்தி வருது. ஏன் பக்தி வருதுன்னு அதுவும் தெரியாது. சத்சங்கத்துல கலந்துக்கிறோம், ஏன் கலந்துக்கிறோம் தெரியாது. நாம வந்து ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்காக கலந்துக்கல, ஏதோ ஆகறதுக்காக கலந்துக்கல இல்லையா. அப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ்னு போற போது ஏதோ ஒரு டிகிரி கிடைக்க போறது, ஒரு வேலைக்கு போற போது நிறைய சம்பளம் சாலரி கிடைக்க போறது அப்படிங்கிற மாதிரி சத்சங்கத்துல வரபோது நமக்கு ஒரு வியாபார புத்தி இருக்கானால் அது சத்சங்கம்னு பேர் இல்லை, அது இன்னொரு வியாபார ஸ்தலம், அவ்வளவுதான். எப்ப வந்து நமக்கு எதுவுமே எதிர்பார்ப்பில்லாம ஒரு அத்தியாத்ம வாசனை வருதோ, நம் பக்தின்னு சொல்ற போது இட் இன்க்ளூட்ஸ் ஞானம், ஞானமும் இருக்கு அதுக்குள்ள. பக்தி அப்படின்னு ஞானம் அப்படின்னு வேற இல்லை. நம்ம பொதுவா பக்தின்னா என்ன நினைச்சுக்கிறோம், பகவான் கிட்ட போய் ஸ்தோத்திரம் சொல்றது, இல்லாட்டா அழறது, இல்ல நாம ஜபம் பண்றது, இதுவும் பக்தி தான். ஆனா அதுக்கு வந்து ஆர்த்தோ ஜிஜாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு பகவான் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாக சுகிருதினோ அர்ஜுன அப்படின்னு பகவத்கீதையில பகவான் நாலு வித பக்தர்களை சொன்னார். ஏதோ தன லாபத்துக்காக பகவான் கிட்ட பஜனை பண்றது, இல்ல வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகிறதுக்காக பக்தி பண்றது, ஏதோ லாபம் கிடைக்கிறதுக்காக பக்தி பண்றது. அப்படியே தான் லோகத்துல 90% இருக்கு இல்லையா. ஒரு கோவில் கட்டுற போது கூட
இங்க என்ன பிரதிஷ்ட பண்ணினா நிறைய பேர் வருவா அப்படிதான் பாக்குறா. இப்போ ஏதோ சிவங்கோவிலோ பெருமாள் கோவிலோ பிரதிஷ்ட பண்ணினா அப்புறம் ஜனங்கள் வரலையானால் ஜனங்களை வருத்தறதுக்காக சில பிரதிஷ்டைகள்லாம் பண்ணுவான். இதுக்கு காமியார்த்தம் இல்லையா, அது இன்னொரு வியாபாரம் தான் அது, அதுக்கு பக்தின்னு பேர் இல்லை. அப்ப பக்தினா அதுலேருந்து ஆரம்பிச்சு அநிர்வச்சனீய பிரேமஸ்வரூபமான பகவத் அனுபவம் இருக்கிற ஞானிகள் பர்யந்த எல்லாத்தையுமா நாம ஒரே காம்பவுண்டுக்குள்ளதான் வச்சுட்டு இருக்கோம். அதனால பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு பரமஸ்ரேயஸுக்காக ஒரு ஆசை வருது, ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட். அது ஏன் வருது தெரியல, அதுக்கு காரணமே தெரியல. பாகவதத்துல பிரகலாதன் சொல்றான், அந்த அசுர வாத்தியார்கள் இருக்காளே சண்டாமர்க்கர்கள், அவ ரெண்டு பேரும் பிரகலாதனை கூப்பிட்டு உனக்கு எப்படிடா பக்தி வருது அப்படின்னு கேக்குறா. பிரகலாதன் சொல்றான், எனக்கு தெரியல, ஒரு காந்தத்துக்கிட்ட போய் நீ ஏன் இரும்பு இழுக்கிறேன்னு கேட்டா காந்தத்துக்கு தெரியாது, இரும்பு கிட்ட இந்த காந்தம் இழுக்கிற இழுப்புக்கு நீ ஏன் போறேன்னு கேட்டா இரும்புக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி யதா பிராம்யதி அயோ பிரம்மன் ஸ்வயம் ஆகர்ஷ சந்நிதௌ, அயஹானாக இரும்பு, ஆகர்ஷ சந்நிதௌ, ஒரு காந்தம் இழுக்கிற போது எப்படி போறதோ அந்த போல, அது மாதிரி சேதோமே பித்தியதே சக்கரபாணேகே எதிர்ச்சையா, உன்னுடைய மனசு இருக்கு நாராயணன் கிட்ட பகவான் கிட்ட எந்த காரணம் இல்லாம போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அத்தியாத்ம விஷயத்துல ஒரு ஆகர்ஷணம் ஏற்படுற போது அதுக்கு பக்தின்னு பேரு. அப்பதான் அதுக்கு பக்தின்னு பேரு, காரணம் இல்லாத அஹைத்துக்கி பக்தின்னு பேரு. அந்த பக்தி வந்துடுத்தானால் ஜீவனுக்கு இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அருணோதயம் வருமே பார்க்கணும் இல்லையா. கிழக்கு பாகம் காலையில பார்த்தோமானால் ஹிரண்மயேன பாத்திரேன சத்யஸ்யாபிஹிதம் முகம், அந்த சுவர்ண வர்ணம், அந்த கோல்டன் ஹியூ அப்படின்பா, அந்த வர்ணம் வருது, அதுக்கு பின்னால சூரியன் வரப்படுது. அதுக்கு முன்னாடியே கிளிகள் எல்லாம் கூஜனம் பண்ண ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஆச்சரியம். ரவீந்திரநாத் தாகூர் ஒரு இடத்துல சொல்றார், பக்தினா என்னன்னா இந்த மாதிரி ஒரு உதாரணம் யாருக்கும் கொடுக்க முடியாது, அவர் பெரிய கவிங்கிறதுக்கு அதுவே ஒரு திருஷ்டாந்தம். அவர் சொல்றார், இந்த கிளிகள்லாம் சூரியன் உதிக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடியில இருந்தே கூஜனம் ஆரம்பிச்சிடும். அப்படின்னா லைட்டோட ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பார்க் வரதுக்கு முன்னாடியே இந்த கிளிகள், அவ கையில வாட்ச் வச்சுக்கல, அலாம் டைம் பீஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது இல்லையா. சூரியன் உதிக்கிறதுக்கு ரொம்பவே முன்னாடி, அதை தான் நாம பிராம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறோம். நமக்கு வந்து டைம் பீஸ் தேவைப்படுறது, நமக்கு வந்து ஒரு வாட்ச் தேவைப்படுறது. ஆனா இந்த கிளிகள் ரொம்ப சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பிராம்ம முகூர்த்தத்துல அது கூஜனம் பண்ண ஆரம்பிக்கிறது. ரவீந்திரநாத் தாகூர் இதை சொல்றார், பக்தின்னா என்னன்னா அந்த கிளிகள் சூரியனை இன்னும் பார்க்கல, ஆனா தே கேன் ஃபீல் லைட். அதுக்கு வந்து வெளிச்சத்தை பார்க்கல, ஆனா வெளிச்சத்தை மணக்க முடியறதுதான் அதுக்கு. அது வெளிச்சத்தை எப்படியோ வெளிச்சத்தோட பிரசன்ஸ் அது அனுபவிச்சுண்டு கூஜனம் பண்றதோலையோ, அந்த மாதிரி ஆத்மானுபவத்தை அடையறதுக்கு முன்னாடியே ஒரு உத்தம சாதகனுக்கு, ஒரு பக்குவமான ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய பாவத்துக்கு பேர் தான் பக்தி. ஞானம் வரத்துக்கு முன்னாடி பாவம் வரும், முதல்ல கர்ம விசுத்தி, அதுக்கப்புறம் பாவசுத்தி, அதுக்கப்புறம் ஞானம். அந்த கர்ம விசுத்தியை வருத்துறதுக்காகத்தான் கர்மானுஷ்டான வேத பாகம், பாவசுத்திய வருத்துறதுக்கு தான் உபாசனா பாகங்கள். அந்த பாவசுத்தி வந்துடுத்தானா யாருக்கு பாவனை இல்லையோ அவனுக்கு ஞானம் வராது.
பகவான் கீதையில சொன்னார், நாஸ்தி புத்திஹி அயுக்தஸ்ய நச்ச அயுக்தஸ்ய பாவனா நச்ச அபாவயதா சாந்தி அசாந்தஸ்ய குதசுகம். நாஸ்தி புத்திஹி அயுக்தஸ்ய, அந்த யுக்தன் அப்படின்னா யோகி, யோகினா அங்க வந்து கர்மானுஷ்டான நிஷ்டன், கர்மாவை நிஷ்காமியமா பகவதர்ப்பணமா பண்றவன் தான் யோகி. அப்படி பண்ணாதவனுக்கு பாவனை வராது, பாவனைனா பக்தி தான். நச்ச அபாவயத சாந்தி, இந்த பாவனை அடுத்தபடி என்ன பண்றதுன்னா சாந்தினா ஆத்மானுபவம் ஆகக்கூடிய சமாதி, பிராமி ஸ்திதி. நச்ச அபாவயத சாந்தி, அந்த சாந்தியை அனுபவிக்கலையானால் பாரமார்த்திகமான சுகம் எங்க? ரமண பகவான் உபதேச உந்தியார்ல ஒரு பாட்டு, பாவபலத்தினால் பாவனாதீத சத்பாவத்து இருத்தலே உந்திபர பரபக்தி தத்துவம் உந்திபர. பாவபலத்தினால், அங்க வந்து பாவபலம்னு முதல் பதம், இந்த பாவபலத்தினால இவன் என்ன பண்றான், பாவனாதீத சத்பாவத்து இருத்தல். பாவபலத்தினால லௌகிகமான பாவனைகளை எல்லாம் தாண்டி ஸ்வரூபத்துல இருக்கிறது, அந்த ஸ்வரூப ஸ்திதி ஆத்மநிஷ்டைக்கு ஞானம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஞானம் தான் லட்சியம், ஆனா அதுக்கு பாவபலம் காரணமா இருக்கு. அந்த பாவபலம் தான் நாம பக்தி அப்படிங்கிறோம். லௌகிகமான விஷயங்கள்ல என்னென்ன ஆசை இருக்கோ, லோகத்துல ஏற்படக்கூடிய சுகங்கள் எல்லாம் என்னென்ன விருப்பம் நமக்கு வரதோ, அது எல்லாமே அப்படியே பகவானுக்கு நேர திரும்பினா பக்தி. நமக்குள்ளேயே நம்ம கேட்டு பார்த்துக்கலாம், அப்படி இருக்கான்னு கேட்டு பார்த்துக்கலாம். நிறைய பேர் ரொம்ப பெருமைப்பட்டுன்னு சொல்லிப்பா, எங்களுக்கு எல்லாம் ஞானம் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பக்தி போறோம் அப்படின்னு. அந்த பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டு பார்த்தா நமக்கு வெக்கமா இருக்கும். தியாகராஜ சுவாமிகள் ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், எனக்கு பக்தி என்னன்னே தெரியலையே பகவானேங்கிறார். அவர் சொல்றார், எனக்கு பக்தின்னா என்னன்னே தெரியலையே. அப்ப நமக்கு பக்தி இருக்குன்னு பெருமைப்பட்டுண்டா பெருமைப்பட்டுக்கலாமே தவிர பக்தி இல்லை. அந்த பக்திங்கிறது ஆத்மானுபவம் தான். அது பகவான் அப்படிங்கிற பாவத்தோட ஏற்படக்கூடிய காரணமில்லாத ஒரு பிரேமை. அந்த பிரேமை வந்து ஜீவனுக்கு பரமஸ்ரேயச பரம மங்களத்தை கொடுத்து விடுறது. பக்தி வந்துடுத்தானால் அந்த ஜீவனுக்கு தானாவே லோக விஷயங்கள் விட்டு போயிடுறது, அவன் விட வேண்டாம். கோபிகைகள் சொல்றா, நாங்க ஒன்னும் துறக்கல, பதி சுதான்வய பிராதிரு பாந்தவான அதிவிலங்கியதே அந்தி அச்சுத ஆகதாக, எங்களுக்கு எல்லாமே தானாவே விட்டு போயிடுத்துங்கிறா. இதெல்லாம் விடாம இருக்குன்னு நினைச்சா கூட நிக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி பகவத் ஆகர்ஷணத்துக்குள்ள இவன் மாட்டிக்கிற போது இவனுடைய ஹிருதயத்துல தானாவே லோகம் விட்டு போயிடுறது, லௌகிக விஷயங்கள் விட்டு போயிடுறது. அந்த பகவத் பாவம் ஹிருதயத்துல ஏற்படுறது. அது மெதுவா 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 சித்தத்தை பூர்ணமா சுத்தம் பண்ணி நிர்மலம் பண்ணி அந்த நிர்மலமான சித்தத்துல ஆத்ம தத்துவம் பிரகாசமாகும். மகான்கள்லாம் பாருங்கோ, எல்லாரும் பக்தியில தான் ஞானத்துக்கு வந்திருக்கா இல்லையா. பகவான் ரமணரை நாம ஞானிகளுக்கு சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னோமானா கூட அவர் பக்தியில தானே வந்திருக்கார். அருணாச்சலேஸ்வரரை எங்க அப்பா, அப்பாவை பார்க்க போறேன் அப்படின்னு தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்காரு. அவருடைய ஸ்துதி பஞ்சகம் பூரா பார்த்தோமானால் இந்த மாதிரி ஒரு பக்தி பார்க்க முடியாது. அதனால பக்தி பகவத் பாதாள் கிட்ட நாம பார்த்தோமானால் அவ யாரத்தான் பாடல, எல்லா தேவதைகளையும் பாடினா. அவ யார், அவ சைவனா சாக்தனா வைஷ்ணவனா சொல்லவே முடியாது. அதுதான் அத்வைதிக லட்சணம். பாகவதத்துல பார்த்தேன்னா சுகாச்சாரியால் எல்லாருமாவே மாறி விடுற. அதனால சூதர் வந்து சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி, அந்த மாதிரி பகவத் பாதாளும் சர்வபூத ஹிருதயனா இருக்கிறதுனால அவரை வந்து நீங்க வைஷ்ணவன் சொல்ல முடியாது. எல்லாருமே அவரை ஒட்டிக்கிறார். நிறைய பேர்
பகவத் பாதாவில் வந்து வைஷ்ணவர் தான் அப்படிங்கிறா. ரொம்ப சந்தோஷம். சில பேர் வந்து அவ வந்து சைவர் தான் அப்படிங்கிறா, அவளுக்கும் சந்தோஷம். சில பேர் வந்து பகவத் பாதாவில் வந்து சாக்தர் அப்படிங்கிறா. ரமண பகவான கூட அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா எக்ஸ்பிளிசிட்டா அவர் அருணாச்சலம்ங்கிற தேசத்தை விட்டு போகல, க்ஷேத்திரத்தை விட்டு போகல. ஆனா பகவத் பாதாள் விஷயத்துல எல்லாமாவே தான் எல்லா ஸ்தோத்திரங்களும் பண்ணி வச்சுட்டார் இல்லையா. விஷ்ணு சிவன் பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அந்த சாக்தோ பகிஷைவஹா வியவஹாரேது வைஷ்ணவஹா அப்படின்னு அவளை பத்தி சொல்ற ஸ்லோகம். அந்த சாக்தோ பகிஷைவஹா வியவஹாரேது வைஷ்ணவஹா. பூர்ண அத்வைத ஞான நிஷ்டனா இருக்கிறவர் அவர் எல்லாமுமா இருப்பார். ஜீவன் முக்தானந்த லஹரி அப்படின்னு பகவத் பாதாளோட ஒரு பிரகரண கிரந்தம். ஆத்ம ஜானத்தை அடைஞ்ச ஞானி நாம தான் அவரை அந்த சரீரத்துல பாக்குறோமே தவிர அவ அந்த சரீரம் இல்லை. அது ஒரு பெரிய மிஸ்டரி. அதனாலதான் மீதி இருக்கிற சம்பிரதாயக்காரா யாருமே ஜீவன் முக்திங்கிற ஒரு நிலையை ஒத்துக்கல. ஏன்னா ஜீவன் முக்தன்னு நாம பாக்குறவனும் இங்க உடம்போட தான் இருக்கான், அவனுக்கு சுகதுக்கங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, வியாதி கூட வருது அப்படின்னு சரீரத்தை பாக்குறதுனால அவளை எல்லாம் யாராலையும் அந்த ஜீவன் முக்திங்கிற நிலையை ஒத்துக்க முடியல. ஆனா பகவத் பாதாள் வந்து பாஷ்யத்துல ஒரு கேள்வி கேக்குறா, இந்த ஜீவன் முக்தன் ஒருத்தன் இல்லையானால் இந்த உபனிஷதாதி பரம பிராமணிகமான சாஸ்திரங்கள்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேக்குறா. இந்த ஜீவன் முக்தன் ஒண்ணு இல்லைன்னா அவனும் சாதாரண மனுஷன் ஆனால் அவனுக்குள்ளால என்ன நாலேஜ் இங்க டிசெண்ட் ஆகிறதோ, நம்ம கிட்ட என்ன கரப்ஷன் இருக்கோ அந்த கரப்ஷன் அவன் பிரெயின்ல இருக்கும். அதனால அவன் சொல்ற நாலேஜும் பெர்ஃபெக்டாவே இருக்க முடியாது. த வெரி ஃபேக்ட் தட் யூ ஹாவ் பெர்ஃபெக்ட் ரெவலேஷன் ஹியர் இல்லையா, பூர்ணமான அறிவு ஔபனிஷதமான ஞானம் இங்க கிடைச்சிருக்குங்கிறதுனாலயே அந்த ஔபனிஷதமான ஞானத்துக்கு ஒரு சேனலா ஒரு சரீரம் இருந்தா இருக்கும். அந்த சரீரத்துக்குள்ளால அந்த பூர்ண ஞானம் பிரகாசிக்கிறது, அதுக்கு தகுதி உள்ளதா அந்த சரீரம் இருக்குங்கிறதுனாலயே அந்த சரீரத்துக்குள்ள அசரீரியான ஒரு பூர்ணத்துவத்தை உணர்ந்தவன் இருந்தாகணும். அசரீரம் ஷரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம் மகாந்தம் விபும் ஆத்மானம் மத்வா தீரோ ந சோச்சதி. இந்த மந்திரமே பிரமாணம், கடோபனிஷத் மந்திரம். உபனிஷத் சொல்றது ஷரீரேஷு அவஸ்திதம் அசரீரம் ஆத்மானம். இந்த சரீரத்துக்குள்ளேங்கிற மாதிரி தான் நாமளாவ சரீரத்துக்குள்ளதான் இருக்கோம் அப்படின்னு ஒரு தோணல் இருக்கு நமக்கு. அந்த ஸ்வரூபத்தை உணர்ற போது அந்த ஸ்வரூபத்துல சரீரமே இல்லை அப்படிங்கறத ஞானி உணர்றான். அந்த ஸ்வரூப ஞானம் சரீரத்துக்குள்ள பெறத்தியார் ஞானியை பார்க்கிற போதும் ஞானியுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா ஆகாச கல்பமா இருக்கு. நிறைய இடத்துல பகவத் பாதாளுடைய பாஷ்யத்துல வரக்கூடிய வச்சனம் ஆத்மா அப்படின்னா ஒரு உபமை பண்ணணுமோ இல்லையோ. பாஷ்யக்காரர் நிறைய இடத்துல உபயோகப்படுத்துற வார்த்தை என்னன்னா ஸ்வேன ரூபேன ஆகாச கல்ப ஆத்மா அப்படின்னு. அவனுடைய இரு இயல்பு எப்படி இருக்குன்னா ஆகாசம் போல. ஒரு வரம்பு இல்லாம இருக்கு, பூர்ணமா இருக்கு. அந்த பூர்ண நிலையில இருக்கிற மகாபுருஷர்கள் இருக்கா அப்படின்னு சங்கரருக்கு என்ன நிச்சயம் அப்படின்னா ஸ்வானுபவ வேத்தியம் வஸ்து அப்படிங்கிறார், அஸ்மத் பிரசித்தம் அப்படிங்கிறார். ஒரு இடத்துல நமக்கே ஸ்வானுபவத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம ஏன் வாதம் பண்ணணும். வக்தவியம் கிமு வித்யதேத்ர பகுதா பிரம்மைவ ஜீவஸ்வயம். இதை போய் நம்ம வந்து வியாக்கியானம் பண்ணி ரெண்டு மணி நேரம் லெக்சர் பண்ணணுமா? வக்தவியம் கிமு வித்யதேத்ர பகுதா பிரம்மைவ ஜீவஸ்வயம் லெக்சர் பண்ணி ஸ்தாபனம் பண்ண வேண்டியது இல்லப்பா. இதுக்குள்ள இந்த ஜீவனா நான் அப்படின்னு இந்த சரீரத்துக்குள்ள சுகதுக்கங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு சம்சாரியா ஒருத்தன் தெரியறானே,
அவன் யாரு அப்படின்னு அவனுடைய ஸ்வரூபத்தை நீ உணர்ந்தாயானால், யாரு நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமான பூர்ணஸ்வரூபனோ, யாரு ஈஸ்வரனோ, யாரு பரமாத்மாவோ, அவனேதான் இதுக்குள்ள ஜீவன் மாதிரி உன்னுடைய அஞ்ஞான தசையில தோணுறான். உனக்கு ஞானம் வந்துடுத்தானால், ஆவரணம் விலகி விடுத்தானால், இங்க ஜீவன்கிறது ஒண்ணும் இல்லை, அகண்ட பூர்ணமான ஒரு பூர்ண வஸ்து தான் இருக்குங்கிற உணர்வு உனக்குள்ள ஒரு ரெக்கக்னிஷன் உனக்கு வரும், பிரத்யபிக்ஞா வரும். அந்த ஸ்வானுபவத்தில் இருக்கிற மகாபுருஷர்கள் பாரத தேசத்துல நிறைய அவதாரம் பண்ணினதால் தான் நமக்கு உபனிஷத்து, வேதம், சாஸ்திரம், புராணங்கள், பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. பகவத் பாதாள் நமக்கு ஆச்சாரிய புருஷர். வைதிகமான சம்பிரதாயத்தில் அவாதான் நமக்கு ஆச்சாரிய புருஷர். தெள்ள தெளிவா நமக்கு வந்து ஸ்வரூப ஜானத்தை பிரகாசப்படுத்தி கொடுத்திருக்கா, இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கா. நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு, ராம ஜெயந்தி இருக்கு, ராமநவமி இருக்கு. அதுபோல பகவத் பாதாள் ஜெயந்திங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னமும் சொல்ல போனா சங்கர ஜெயந்தி இல்லையானா ராமநவமியோ கிருஷ்ண ஜெயந்தியோ இருக்காது. அவா வாழ்க்கை சங்கர விஜயம் அப்படின்னு நிறைய கிரந்தங்கள் இருக்கு. நம்ம பொதுவா இப்ப எடுத்துக்கிறது மாதவிய சங்கர விஜயம். அது இல்லாம சித்விலாசியம் அப்படின்னு நிறைய பல கிரந்தங்கள் இருக்கு சங்கர விஜயங்கிறதுலயே. அதுல வந்து வாழ்க்கை வரலாறை பத்தி நிறைய பேர் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் பல விதத்துல ரிசர்ச் பண்ணி சண்டை போட்டுண்டும் இருக்கா, பகவத் பாதாள் வாழ்க்கையில என்ன நடந்தது, இப்படி நடந்ததா, அப்படி நடந்ததா. எல்லாத்த பத்தியும் அபிப்பிராய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனால் நம்மளை பொறுத்தவரை பகவத் பாதாள் கொடுத்திருக்கிற கிரந்தங்கள், அவ உபதேசம் பண்ணியிருக்கிற ஞானம் தான் நமக்கு முக்கியமானது. அவ நமக்கு காட்டியிருக்கிற வழிதான் நமக்கு முக்கியமானது. பகவத் பாதாள் என்னென்ன எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தோமானால், முதல்ல வந்து 10 உபனிஷத்துக்கு பாஷ்யம். ஈஷ கேன கட முண்டக மாண்டுக்கிய தைத்திரிய ஐதரேய பிரகதாரண்யக சாந்தோக்கியம் என்ன விட்டேன் பிரச்சனை. பிரம்மசூத்திர பாஷ்யம், பகவத்கீதா பாஷ்யம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம், சனத் சுஜாதீய பாஷ்யம், இதெல்லாம் பகவத் பாதாள் பெயர்ல இருக்கு. இதுல சிலதெல்லாம் பகவத் பாதாள் பண்ணினதில்லை அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறவா அபிப்பிராயம் சொல்றதும் உண்டு. ஆனா யாருக்குமே 10 உபனிஷத் பாஷ்யத்தை பத்தி அபிப்பிராய வித்தியாசம் கிடையாது, சூத்திர பாஷ்யத்தை பத்தியும் கிடையாது, கீதா பாஷ்யத்தை பத்தியும் கிடையாது. இவ்வளவும் எழுதி பாஷ்யக்காரர்னு பிரசித்தமானவர், அவருடைய ஸ்வானுபவத்தை நமக்கு கொடுத்தது பிரகரண கிரந்தங்கள், விவேக சூடாமணி, உபதேச சாகஸ்ரி, சர்வவேதாந்த சார சங்கிரகம், ஆத்மபோதம். இந்த பிரகரண கிரந்தங்கள்லாம் பார்த்தோமானால் அப்படியே வேதாந்த விஞ்ஞானத்தை இன்டலக்சுவலைஸ் பண்ணாமையே கொடுத்துட்டார்.
ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, விவேக சூடாமணி பகவத் பாதால் எழுதினது இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாளே. நான் சொன்னேன், எனக்கு பகவத் பாதால் யாரு தெரியாது, என்னை பொறுத்தவரை விவேக சூடாமணி யாரு எழுதியிருக்காரோ அவர் தான் சங்கரர், அவ்வளவுதான். கை தட்டப்படாது. அத்தியாத்ம விஷயத்துல நமக்கு அப்ளாடிங் இஸ் இன் எ வே ராங். அதுக்கு நமக்கு அந்த பிரகரண கிரந்தங்களால நமக்கு பகவத் பாதால பார்க்கலாம். பிரகரண கிரந்தம் படிச்சும் தெரிஞ்சுக்க முடியாதவாளுக்கு அவ அவ்வளவு ஸ்தோத்திரங்கள் கொடுத்திருக்கான் இல்லையா? பிரகரண கிரந்தம் விவேக சூடாமணி, ஆத்மபோதம், மனிஷா பஞ்சகம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்ங்கிறது பேருக்குதான் ஸ்தோத்திரமா இருக்கே தவிர, ஆச்சாரியாளுடைய சகல கிரந்தங்களே அத்தியனம் பண்ணப்புறம்தான் அது புரியும். அவ்வளவு ப்ரொஃபவுண்டா இருக்கும் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் மேல ரொம்ப சிம்பிளா சரளமான மொழியில ரச்சனை பண்ணப்பட்ட ஸ்தோத்திரங்கள். கேரளத்துல ஒரு பெரிய பண்டிதர், அவர் சொல்லுவார், கேரளாக்காரர்களுக்கு ஒரு ஒரு குறை. என்ன குறைனா, பகவத் பாதால் மலையாளத்துல எதுவும் எழுதி கொடுக்கலையே, அவர் கேரளாக்காரரா இருந்து. அவர் சொல்லுவார், மலையாளத்துல எழுதலையானாலும் மலையாளம் போலயே இருக்கிற சம்ஸ்கிருதத்துல ஒண்ணு எழுதி கொடுத்திருக்கார், அதுதான் பஜகோவிந்தம் அப்படின்னு. அவ்வளவு சிம்பிள். மோகமுத்கரம்ங்கிற பேர்ல எல்லா கிருதிகளையும் விட, பகவத் பாதாளுடைய எல்லா கிருதிகளையும் விட பிரசித்தமா இருக்கிறது இதுதான் இல்லையா? இந்த பஜகோவிந்தம்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய இதுக்கு மோகமுத்கரம்னு பேரு. பஜகோவிந்தம் அப்படின்னு அந்த பாட்டுல வர்றதுனால பஜகோவிந்தம்னு பேரு. துவாதசமஞ்சரிகா ஸ்தோத்திரம்னு பேரு. மோகமுத்கரம் அப்படின்னா முத்கரம்னா ஒலக்க, மோகத்தோட மண்டையில அடிக்கக்கூடிய ஒலக்க. சில இடத்துல வேதாந்தத்துல அந்த மாதிரி வார்த்தைகள், வேதாந்த டிண்டிமஹா அப்படிமா, டிண்டிமம்னா மொரசு, இந்த பேண்ட் எல்லாம் வாசிக்கிற மாதிரி, இந்த யுத்தத்துக்கு எல்லாம் வாசிப்போமோ இல்லையோ அந்த மாதிரி வேதாந்த டிண்டிமஹம். அந்த மாதிரி முத்கரம்னா ஒலக்கை. நமக்கு கொஞ்சம் எல்லாம் சில போது ஒலக்கையால அடிச்சாலாவது புத்தி வருமா தெரியல. உத்திஷ்டத ஜாகிரத அப்படிங்கிறது உபனிஷத். அப்போ முழிப்பு வர மாட்டேங்கிறது, தூங்கிட்டேதான் இருக்கும். அநாதி மாயையா சுப்தா யதா ஜீவ பிரபுத்தியதே அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அத்வைதம் புத்தியதே ததாம். கௌடபாதாச்சாரிய சொல்றார், அத்வைதம் அத்வைதம்னா என்ன புரியலையே அப்படிங்கிற போது அவர் சொல்றார், அநாதி காலமா நீ தூங்கிட்டு இருக்கப்பா, எப்ப இந்த மோகம்ங்கிற தூக்கத்தை விட்டு நீ முழிச்சுக்கிறையோ, அஜம் அனித்ரம் அத்வைதம் புத்தியதே, அந்த டைம்ல உனக்கு அத்வைதம்னா என்னன்னு புரியும். பிறப்பு இறப்பு இல்லாத பூர்ண வஸ்து உன்னுடைய அனுபவத்துல வரும். அதனால இந்த தூக்கத்திலேருந்து முழிச்சுக்கோ. உத்திஷ்டத ஜாகிரத, உத்திஷ்டதனா வாழ்க்கைக்கு இந்த சாப்பிடுறது தூங்குறது உலக வாழ்க்கை இருக்கோ இல்லையோ, இதை தவிர ஒரு பர்பஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முதல்ல உத்திஷ்டத. அதுக்கப்புறம் திருப்பியும் மாயையில விழுந்துடாதே ஜாகிரத. இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுக்கு வந்தப்புறமும் ஒன்னும் சேஃப் கிடையாது, நிறைய நடுப்புல சந்து பொந்தல்லாம் இருக்கு, எங்கேயாவது போயிடலாம். அதனால ஜாகிரத. எப்படி கரையேறது? பிராபிய வரானு நிபோதத, யாரு இந்த ஞானத்தை உணர்ந்து அனுபவத்துல இருக்காளோ அந்த ஞானிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, அதான் வழி. சம்பிரதாயமா அதான் வழி. பகவானே கீதையில அதான் சொல்றான்,
தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையாம் உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்வதர்ஷினஹா. ஒரு ஞானி கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி கரையேறதுக்கு இருக்கிற மார்க்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கும், ஆதரவோட பக்தியோட கேட்டு தெரிஞ்சுக்கும். பிராப்பிய வரான் நிபோதத சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தியாம். இந்த ரேசஸ் எட்ஜும்பா, ஒரு பிளேட வச்சு அந்த பிளேடு மேல நடக்கிற மாதிரி அவ்வளவுதான். கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் மனசு போயிடுத்தானா யூ வில் ஸ்லிப். துர்கம் பச்சஸ்தத் கவையோ வதந்தி. இந்த மார்க்கத்துல நடந்த பெரியவாள்லாம் ரூட் போட்டு கொடுத்துருக்கான். அவள்லாம் சொல்றா, ரொம்ப ஜாகிரதையா இருப்பா நீ. பகவான் ரமண பகவானுடைய ஒரு மகா வாக்கியம் சொல்லுவேன், அது வந்த வேலையை மறந்துடாது. வந்த வேலையை பாரு, வந்த வேலையை விட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்போம் நம்ம இல்லையா. லோகத்துல வந்து என்னென்னலாமோ பண்றோம். நம்ம பண்ணி வச்சிருக்கிற உலகத்தை பாருங்க. இப்போ ரோட்ல நடக்க முடியல, வாகனத்துல வர முடியல. நான் திருவண்ணாமலையிலேருந்து இங்க வந்துட்டு இருக்கிற போது என் கூட இருக்கிறவர் பேசினார், மரம் எல்லாம் கட் பண்ணியிருக்கா, நிறைய மரத்தை வெட்டியிருக்கா, பார்த்தாலே கண்ணீர் வருது அப்படின்னார். நான் சொன்னேன், அந்த மரம் வெட்டினவனை மாத்திரம் நாம எப்படி குத்தம் சொல்றது, நம்மெல்லாம் பாபிகள் தான். அவன் மரம் வெட்டல, நம்மெல்லாம் தான் மரம் வெட்டியிருக்கோம். ஏன்னா நாம கார்ல போறோம், நாம வாகனத்துல போறோம், நமக்காக தான் அந்த ரோடு. அந்த வாகனத்துக்கு ரோடுக்கு எல்லாத்துக்கும் நாம காரணமா இருக்கும். நமக்கு ஆசை இருக்கு, நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் பர்பஸ் இருக்கு. வி ஆர் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் டு த யூனிவர்சல் சின். அதனால நம்மளும் பாவிகள் தான். அதனால யாரோ மரம் வெட்டியிருக்கான்னு சொல்ல முடியாது, நம்ம தான் மரம் வெட்டிருக்கோம். யாரோ ரோடு போடலையே, நம்ம தான் ரோடு. அந்த ரோடை நாம யூஸ் பண்ற வேற, நம்மளும் அதுல அந்த அதர்மத்துக்கு பாகபாக்குகளா தான் இருக்கும். யாருக்கும் வெளியில போயிட முடியாது. உலகத்துக்குள்ள இருக்கிற வேற உலகத்துல பண்றதெல்லாம் நம்மளையும் பாதிக்கும். நம்ம பண்ற வேற நம்மளையும் அது, நமக்கு அது திருப்பி வரும். இதை உணர்ந்து 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 பார்த்துதான் பரீட்சிய லோகான கர்மச்சிதான். இந்த வேர்ல்ட் ஆஃப் ஆக்ஷன் இதை பார்க்க பார்க்கத்தான் நமக்கு வைராக்கியம் வரும். உலகத்தை பார்க்க பார்க்க பார்க்கத்தான் நமக்கு தெரியும் அலம் அலம் அப்படின்னு தோணும். போரும் போரும் போரும், உலகத்துல பிரவர்த்தி பண்ணது போரும். நிவர்த்தி ஆகணுங்கிற ஆசை அப்பதான் வரும். ஏன்னா இன்னமும் உலகத்துல ஏதோ பண்றதுக்கு இருக்கு, பண்றதுக்கு இருக்குன்னு ஒரு நினைப்பு. இப்ப நாங்களெல்லாம் கூட ஒன்னும் யாத்திரை பண்ணி ஒன்னும் கிழிக்க போறதில்ல. ஆனா அப்படி ஒரு நினைப்பு, ஏதோ பண்ணிவிட போறோம். ஈஸ்வரன் எல்லாம் நடத்திட்டு இருக்கா, நாம என்ன பண்ண போறோம்? இப்படி லோகத்தை பார்த்து நமக்கு மெதுவா ஒரு வைராக்கியம் வர்றது. இந்த வெளியில ஒன்னும் அச்சீவ் பண்றதுக்கு இல்ல, அட்டைன் பண்றதுக்கு இல்ல, அடையறதுக்கு இல்ல. அந்த வைராக்கியம் வரபோது சாந்தி வேணும் அப்படிங்கிற ஒரு தாகம், சுகம் வேணுங்கிறது இல்ல. சாதாரணமா அது ரெண்டையுமே வித்தியாசப்படுத்தி சொல்லுவேன். சுகம்னா நமக்கு எப்பவுமே பிளஷர் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்திரிய வைத்தியமான சுகம், மனசை சலனம் பண்றதுனால ஏற்படுற ஒரு சுகம். ஆனா சாந்திங்கிறது, நிம்மதிங்கிறது வெளி விஷயங்களை அனுபவிச்சா சுகம் வரும், சாந்தி வராது. என்ன சௌக்கியமா சாப்பிட்டா பசிச்சுன்னு இருக்கிற போது நல்லா நமக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா சுகம் வருது, நிம்மதி வரல இல்லையா. நிம்மதி அதுக்கப்புறம் தான் போக போறது. சாந்தி வரல. அந்த மாதிரி நீங்க வெளியில விவகாரம் பண்ணிட்டே இருங்கோ, நீங்க என்னதான் ஜஸ்டிஃபை பண்ணுங்கோ, விவகாரம்ங்கிறது இட் இஸ் மேட் ஆஃப் அஜ்ஞானம். நீங்க அது என்ன விவகாரமா இருக்கட்டும், அஜ்ஞானம் தான். பாகவதத்துல ஜடபரதர் சொல்றார், ந சூரயோகி விவகாரமேனம் தத்வாவமர்ஷேன சகாமனந்தி. அறிவுள்ளவர்கள்
இந்த விவகாரத்தை ஞானத்தோட மிக்ஸ் பண்ணவே மாட்டான். ஏன்னா திஸ் இஸ் மேட் ஆஃப் இக்னரன்ஸ். The entire civilization and development is nothing but the after effect of your ignorance, my ignorance. அவ்வளவுதான். ஞானம் இருக்கிறவனுக்கு யாத்திரையே பண்ண வேண்டாம். ஞானம் இருக்கு. பாகவதத்துல சுகர் சொல்றார், உள்ள ஆத்மா பிரகாசிக்கிறது ஆனந்தம் வந்துடுத்து. சரீரத்துக்கு சாப்பாடு வேணும், ஏதாவது மரத்துல பழம் கிடைக்கும், நதியில ஜலம் கிடைக்குங்கிற இது ரெண்டும் நம்ம இப்ப இல்லாம பண்ணிட்டோம். மரமும் இல்லை நதியும் இல்லை. எங்கேயாவது தலையில கைய வச்சா படுத்துடலாம் அப்படின்னா இல்லையா? அப்படிதான் மனுஷன் இருக்கணும். எதுக்கு காரு, எதுக்கு பிளேன், எதுக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட்? இந்த டெவலப்மெண்டோட ஆப்டர் எஃபெக்ட் நமக்கு சுகம் வந்ததா, நிறைவு வந்ததா, சாந்தி வந்ததா? ஒன்னும் வரல. பேய் மாதிரி அலைஞ்சுட்டு இருக்கோம். சரீரம் இருக்கிற பேய், சரீரம் இல்லாத பேய் தான் வித்தியாசம். ஏன் அமெரிக்காவுக்கு போறேன்னாக்க நல்ல பேய் இருக்குங்கிறோம். இப்ப அங்கதான் நிறைய பேய் இருக்கு. இப்ப பெங்களூர்லயே பேய் கிடைக்கிறது அப்படின்னு பேயா தான் அலைஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்குதான் மோகம்னு பேரு. மோகம் அப்படின்னா என்னன்னா, யூ வில் ஹாவ் சம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. வெளியிலேருந்து எதையோ பண்ணி அடைய முடியும், சிகிர்ஷா. வெளியிலேருந்து எதையோ தெரிஞ்சுண்டு அடைய முடியும், ஜிக்ஞாசா. தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க குதிக்கிறோம். என்னென்னமோ அறிய எட்டி குதிப்பாரடி, தன்னை அறியாரடி கிளியே சந்தேக ஜீவரடி. ஒரு பெரியவர் பாடினார், என்னென்னமோ அறிய எட்டி குதிப்பாரடி. வெளியில என்னென்னமோ தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுண்டு ஃபுல்ஃபில்மெண்ட் வருதோ வரல, நிறைவு வருதோ வரல. அஜ்ஞான அந்தர் ககன பதிதான். இன்னமும் 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 ஆழத்துல அஜ்ஞானத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கோம். என்ன பண்றோம் நமக்கு தெரியல. நம்ம இந்த காளிதாசன் கதை சொல்லுவாளே, உட்கார்ந்துட்டு இருக்கிற கொம்பையே வெட்டுறான். அதுதான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். வித் ஆல் நாலேஜ் வி ஆர் நாட் இன் எ சேஃப் பொசிஷன். படுகுழியில இன்னமும் ஆழத்துல 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 தான் போயிட்டு இருக்கோம், துக்கத்துல தான் இருக்கும். முழிச்சுக்கோப்பாங்கிறது சாஸ்திரம். உத்திஷ்ட ஜாகிரத, நீ இந்த மாஸ் இக்னரன்ஸ்ல விழுந்துடாதே. எல்லாரும் உலகத்துல எல்லாரும் பண்றா, எல்லாரும் பண்றா. அந்த வழியிலேயே போனோம்னா அவள் எங்க போய் சேர போறாளோ நீ எங்க போய் சேர்ந்துடுவேன். ஜாகிரத பிராபியவரான நிபோதன், யாரு இதுலேருந்து விலகி நிற்கிறவ, அவளுக்கு ரிஷபன்னு பேர். பாகவதத்துல ரிஷப யோகீஸ்வரர் சொல்றார், இவ்வளவு உலகத்துல லௌகிகால் இருக்கிறதுக்கு நடுவில் அவகிட்ட கலந்துக்காம நாம் விலகி நின்னதுனால அத்தோமாம் ரிஷபம் பிராகுர் ஆர்யாஹா அப்படின்னு. அதனால என்னை வந்து காளமாடுன்னு கூப்பிட்டா எல்லாரும் அப்படின்னா, அப்படின்னா இந்த காளமாடு இந்த என்ன பண்ணுன்னா, அந்த கூட்டத்துல மாட்டுக்கு நடுவில் அப்படி தலையை தூக்கிட்டு நிற்குமோ இல்லையோ அந்த மாதிரி, அதோ மாம் ரிஷபம் பிராகுர் ஆர்யாஹம். அதனால லோகத்தை பார்த்து நமக்குள்ள விவேகம் வர வர மெதுவா நமக்கு தெரியறது, இங்கேயே நம்ம கதை முடியல. நிர்வேதமாயாது வைராக்கியமாயாது, வைராக்கியம் வருது. அந்தர்முகமா உள்ள ஒரு பொருள் நம்மளை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மனசை உள்ள திருப்பி ஸ்வரூபத்தை உணரணும் அப்படிங்கிற ஒரு அறிவு ஜீவனுக்கு வருது. ஆவிருத்த சக்ஷு அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இந்திரியங்களை எல்லாம் உன்முகமா திருப்புறானா, நிவர்த்தினா அதுதான். நிவர்த்தினா காஷாயம் கட்டினா நிவர்த்தி வரணும்னு இல்லையே. இந்திரியங்களெல்லாம் அந்தர்முகமா திருப்பி
தன்னுடைய ஸ்வரூபத்தை நாடி தன்னோட ஸ்வரூபத்தை உணர்றதுங்கிற ஒரு பர்பஸ் நம்ம முன்னால வாழ்க்கையில வரணும். அதுக்குதான் ஜிக்யாசான்னு பேரு. பகவத் பிராப்தி அடையணும், பகவத் பக்தி பண்ணணும், பகவான் நமக்கு அந்தரியாமையா ஹிருதயத்துல இருக்கார், பகவானை தவிர வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாவம் ஹிருதயத்துல ஏற்படுறவன் தான் தப்பிச்சுக்க முடியும். இது சொல்றதுக்கு தான் சாஸ்திரங்களும் ரிஷிகளும் மகான்களும் ஆச்சாரிய புருஷர்களும் எல்லாம். ஒரு மைக்கு வச்சு நான் இப்படி சொன்னேன்னா நீங்க கேட்டுருப்பேன், நான் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு சமயம் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறா, இது ஒரு பாட்டுக்கு சரி மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் நினைச்சுக்கிறேன். சில பேர் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் எனக்கு சர்டிபிகேட் வேற கொடுத்துட்டு போவா, ரொம்ப நன்னா சொன்னேன் அப்படின்னு விட்டு. என்டர்டெயின்மெண்டோடையே போயிட்டு இருக்கு வாழ்க்கை இல்லையா. நம்மளை கரையேத்துக்கணுங்கிற ஒரு பாவம் ஹிருதயத்துல வரணும். வெளியிலேருந்து மனசு அந்தர்முகம் பண்ணி உலகத்தை விடுறது அப்படின்னா சந்நியாசம் இல்லை. எப்பவோ ஒரு ஸ்டேஜ்ல தர்மம்ங்கிறதுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, தர்மம் வந்து லோக விவகாரத்தை ட்ராக்குக்குள்ள போடுறது, ஞானம் லோக விவகாரத்திலேருந்தே நம்மளை உள்ள இழுத்து விடுறது. தர்மம் லோக விவகாரத்தை ஒரு ட்ராக்குக்குள்ள போட்டு கொடுக்கறது, நம்ம அதிர மிஞ்சி போயிடாம பாத்துக்கும். அது ஞானம் என்ன பண்றது, எப்போ உங்களுக்கு டைம் ஆயிடுத்தோ அப்ப பரிபூர்ணமா ஸ்வரூபத்துல இருந்து நிம்மதியை கொடுக்கறது. ஏன்னா சரீரத்துக்கு பலம் இருக்கிற வேற, மனசுக்கு பலம் இருக்கிற வேற, இந்திரியங்களுக்கு பலம் இருக்கிற வேற உலக விவகாரம் பண்ணலாம். ஒரு சமயம் இதெல்லாம் கையை விட்டுடும், அப்ப நம்மளை கையை விடாதது ஞானம் ஒண்ணுதான், பகவான் தான். பகவானுக்கு தான் இன்னொரு பேர் ஞானம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம். அதனால பகவானை ஆசிரிக்கிறதுங்கிறது முக்கியம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உதாரணம் சொல்றாரு, நீ ஒரு கையால பகவானை பிடிச்சுக்கோ, ஒரு கையால உலக விவகாரங்கள்லாம் பண்ணு, இந்த குழந்தை தூணை பிடிச்சுன்னு சுத்துறா மாதிரி குழந்தைகள்லாம் பண்ணுமோ இல்லையோ. உலக விவகாரங்கள்லாம் முடிஞ்சு கொடுத்தானா ரெண்டு கையாலையும் பகவத் சரணத்தை பிடிச்சுக்கோ அப்படின்னு. நமக்கு தர்மம்னு நமக்கு பிரவர்த்திங்கிறது நமக்கு இருக்கிற மட்டும், ஒரு பக்கம் ஹிருதயத்துல பகவத் தியானத்தை விடாம வச்சுட்டு உலக விவகாரத்தை பண்ணணும். எப்போ உலக விவகாரம் நம்ம தர்மம் பூர்த்தி ஆயிடுத்தோ பரிபூர்ணமா பகவத் ஆசிரயத்தை பண்ணணும். தமிழ்ல அதுக்கு ரொம்ப அழகான ஒரு பேரு, தமிழ் சித்தாந்தத்துல என்ன பேருன்னா சாவாமல் சாவுன்னு பேரு. சாவாமல் சாவுன்னா மரணத்துக்கு முன்னாடியே இவன் மரணத்தை அடையறானா, ஆத்ம சாட்சா்காரம் அப்படித்தானே. இந்த அகங்காரம் மரணம் அடைகிறது, மனசு பூர்ணமா ஹிருதயத்தில் அமர்ந்து விடுறது. அதனால அவனுக்கு சரீர வாழ்க்கையில எந்த ஆசையும் அவனா விட்டுட்டானா நிம்மதி வந்துடும், அதுவா விட்டு போறது தாபமா இருக்கும். பர்த்ருஹரி சொல்றான், தபோன தப்தா வயமேவ தப்தா அப்படிங்கிற பர்த்ருஹரி அவர் சொல்றார், தபஸ் எல்லாம் பண்ணல ஆனா ரொம்ப தபிச்சோம் அப்படிங்கிறார். ரொம்ப தாபத்தினால தபிச்சோம், அந்த ஒரு நிலை வரப்படாது. அதனால அது நம்மளை விட்டு போறதுக்கு முன்னாடி நாம அதை திறந்துடணும். இதெல்லாம் ரிஷிகள் எவ்வளவோ தபஸ் பண்ணி நமக்கு எப்படி நிம்மதியை அடையலாம், எப்படி வாழ்க்கையில பூர்ணத்துவத்தை அடையலாம், சாந்தியை அடையலாம் அப்படின்னு அபார காருண்யத்தினால சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியும் ரிஷிகள் சொல்லி கொடுத்ததை நாம கவனிக்காம ஆனப்பத்தான் பரமேஸ்வரனே வந்து பகவத் பாதாளா வந்து ஹித்வா முக்துவா மௌனம் வடவிடபினோ மூலத்தோ நிஷ்பதந்தி சம்போஹோ மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபான்னு ஆசேது ஹிமாச்சலம் 32 வயசுக்குள்ள நடந்து ஊர் ஊரா போய் இந்த பிரம்ம வித்தைய பிரச்சாரம் பண்ணி சொல்லி, பஸ் கிடையாது, கார் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, பிளேன் கிடையாது, சரைவேதி சரைவேதி.
வைத்தியர்கள்ல சரகன் ஒருத்தர் உண்டு. இன்னைக்கு ரிசர்ச் பண்றவா என்ன சொல்றான்னா, பதஞ்சலியே தான் சரகன் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. யோகசாஸ்திரத்துல அவருக்கு பதஞ்சலின்னு பேரு, வியாகரணத்திலே அவருக்கு பதஞ்சலின்னு பேரு, வைத்தியத்துல அவருக்கு சரகன் பேரு. அந்த சரகன் எல்லா இடத்துலயும் யாத்திரை பண்ணி யாத்திரை பண்ணி வைத்தியம் பண்ணினதுனால அவருக்கு சரகன் பேரு வந்துதான். நிறைய சரகர்கள் இருந்திருக்காள், அதுல முக்கியமா இவருக்கு சரக சம்ஹிதேனே உண்டு. அந்த சரகன் பேரு அவருக்கு. அவர் அப்படி நடந்து நடந்து சிகிச்சை பண்ணினதுனால பதஞ்சலிங்கிறதுக்கு பொதுவா நம்ம புராண கதைப்படி பேர் வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இந்த சாஸ்திரப்படி என்ன சொல்றானா, இப்படி கருணையினால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஊர் பூரா யாத்திரை பண்ணி சிகிச்சை பண்ணினதுனால அவருடைய பாதத்துல பதிச்சு பதிச்சு அஞ்சலி கூப்பி பதிச்சதுனால இவருக்கு பதஞ்சலின்னு பேர் வந்ததுன்னு அப்படின்னு இன்னொரு உற்பத்தி. அப்படித்தான் பகவத் பாதாளும், அவளுக்கு பகவத் பாதானே பேரு இல்லையா. அந்த பாதம் பாரதம் பூரா சஞ்சாரம் பண்ணி அவர் பிறந்த இடமும் காலடி. அந்த பகவத் பாதாள அவதாரத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி நடந்ததுங்கிறது நம்ம பெரியவாதான். பாரதம் பூரா நடந்து அதுவும் 80 வயசுக்கு மேல அவ நடந்தான். அவ போன ஊரு தங்கின இடம் எல்லாம் நாம பார்த்தோம், ஆனா மனுஷ சாத்தியமே இல்லை இந்த காலத்துல. எதுக்கு போனா அதுவே நம்ம கேட்டு பார்க்க வேண்டிய க்வெஸ்சன். நீங்க போட்டோ எல்லாம் பெரியவா போய் படுத்தின இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, எங்கேயோ ரோட்ல இடிஞ்சு பொழிஞ்சு கிடக்கிற கட்டிடம், அழுக்கழுக்கா இருக்கிற இடம், ஒரு மடாதிபதி சௌக்கியமா அவளுக்கு நல்ல ராயலா இருக்கலாமே, எங்கேயோ போய் ஒரு துண்ட போத்திண்டு அவளுக்கு இதனால என்ன பெனிஃபிட் கிடைச்சது? நம்ம லௌகிக ஆளுக்கு வந்து பெனிஃபிட் இல்லாம எதையுமே பண்ண மாட்டோம் இல்லையா, ஏதாவது கிடைக்காம ஒண்ணும் பண்ண மாட்டோம். இது 80 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு தாத்தா, அவருக்கு இங்கேந்து சத்தாரா வேற நடக்கணும்னு யாரு என்ன சொன்னா, அவருக்கு என்ன சம்மானம் யாரு கொடுத்தா, என்ன சுகம் கிடைச்சது, அவளை எந்த சக்தி நடக்க வச்சது? அவ நடக்கல, நாம நடந்தோம்னு சொல்றோம், அவ நடந்தா நாம சொல்றோமே தவிர, ரமண பகவான் கிட்ட ஸ்கந்தாசிரமத்திலேருந்து திருப்பி ரமணாசிரமம் கீழே இறங்கி அடிக்கடி வந்துட்டு இருந்தவர் ஒரு சமயம் வந்து கீழே வந்து உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் மேலேயே போல மலை மேல. அவர்கிட்ட கேட்டா, நீங்க ஏன் கீழே வந்து இருந்துட்டேன்? அப்ப பகவான் சொன்ன ஒரு வார்த்தை, எந்த சக்தி என்னை மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்ததோ அந்த சக்தியே தான் இது பண்ண வச்சு. அதேதான் அவ வார்த்தை, அந்த சக்தி, அது எந்த சக்தி பண்ண வைக்கிறதோ அந்த சக்தி. அது மாதிரி பெரியவா வந்து ஒரு நாளைக்கு காத்தால டிசிஷன் ஆச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்ற இல்லையா, அந்த ஒரு பவர் தான் பகவத் பாதாளும் பாரதம் பூரா சஞ்சாரம் பண்ணி. அவ ஆசைப்பட்டு எதுவும் பண்ணல, சங்கல்பம் பண்ணி எதுவும் பண்ணல, ஏதோ ஒரு சக்தி. அந்த சக்தி என்னன்னா, நம்மளையெல்லாம் கரையேற்றுறதுக்கு இருக்கிற கருணை தான். எதையாவது எதிர்பார்த்துண்டு அவ பண்ணல. நமக்கு வந்து வாழ்க்கைக்கு ஒரு உசந்த லட்சியம் இருக்குங்கிற ஒரு மெசேஜ் வார்த்தான பேர் இருக்கு. அந்த வார்த்தா பிரகாசமாகணும். பகவத் பாதாள் பௌத்தரை, பௌத்தர்களை கண்டனம் பண்ணினார் பாஷ்யத்துல. பௌத்தர்களை மாத்திரமில்லை, கர்மகாண்ட மீமாம்சா பாகம் சாங்கியம், முக்கியமா சாங்கியத்தை தான் பாஷ்யத்துல கண்டனம் வரும். மகாமல்ல நிபர்கண நியாயம் அப்படின்பா, அதுக்கு ஒரு முக்கியமான மல்லனை அடிச்சு கொடுத்தனா மீதி இருக்கிறவெல்லாம் போயிடுவான். அது மாதிரி சாங்கியன் தான் வேதாந்தத்துக்கு பக்கத்துல இருக்கிறவான். அப்படியெல்லாம் இருந்தாலும் புத்த மதம் கெட்டு போயிடுத்து, புத்தர் சொன்னதை அவ புரிஞ்சுக்கலையா என்ன நமக்கு தெரியல. புத்த மதம்ங்கிறது பாரத தேசத்துல சனாதன தர்மத்திலேருந்து விலகி போய் நாஸ்திகமாயிடுத்து, வேதத்தை ஒத்துக்காத ஒரு மதமா போயிடுத்து. அதனாலதான் புத்த மதம் பாரதத்தை விட்டு வெளியில போக வேண்டி வந்தது. ஆனால்
புத்தரை வந்து அவதாரமாவே எடுத்துட்டோம். சங்கர விஜயத்திலேயே அப்படிதான். ஏன்னா அவருக்கு ஒரு பர்பஸ் இருந்தது, அந்த பர்பஸ் அவர் வந்து பண்ணினார். அவருக்கு அந்த நிலை அந்த வட அந்த போதி விருட்சத்து கீழே வந்தபோது அவரும் முதல்ல ஒன்றும் பிரச்சாரம் எல்லாம் பண்ணல. இப்ப நீங்க போய் பார்த்தேன்னா புத்தகையாவில் பார்த்தேன்னா அனிமேஷலோச்சன புத்தான்னு போட்டிருப்பா அவர் இடத்துல. அப்படின்னா அந்த அவருக்கு அந்த பௌர்ணமி நாளைக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டு அந்த போதி விருட்சத்தை பார்த்துட்டு கண் இமைக்காம உட்கார்ந்துட்டு இருந்த இடமா அது. அனிமேஷலோச்சனஹான்னா கண் இமைக்காதவன் அர்த்தம். அப்படி இருந்த புத்தர்கிட்ட அவ பௌத்த சாகித்யங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, தேவதைகள்லாம் வந்து நீ வந்து வெளியில போய் பேசணும் அப்படின்னாலும் பாருங்கோ, புத்த மதம் பிற்காலத்துல தேவதைகள்லாம் எல்லாம் டினை பண்ணிட்டு, ஆனா அதுக்கப்புறம் திருப்பியும் புத்திசத்துல எல்லாம் வந்துடுத்து. பிரம்மசம்பத்தின்னு ஒரு தேவதை வந்ததுங்கிறா. இதெல்லாம இப்ப வேதாந்தத்தை அறகுறையா எப்படி எப்படியோ போட்டு பௌத்த மதத்துல அந்த பெயர்லாம் வந்துடுத்து. இந்த பிரம்மசம்பத்திங்கிற தேவதை வந்து புத்தர்கிட்ட நீ வந்து உலகத்துல போய் பேசணும் அப்படின்னு சொன்ன. அப்ப புத்தர் சொன்னார், நான் எதுக்கு பேசணும், பேசி யாரு புரிஞ்சுப்பா அப்படின்னாராம். இல்ல இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஆசைப்பட்டு இருக்கிறவா அங்கங்க இருக்க அவளுக்காக போகணும். அப்ப புத்தர் சொல்றார், என்னை மாதிரி ஆர்வம் இருக்கிறவாளுக்கு தான் இதை அடைய முடியும். என்ன மாதிரி ஆர்வம் இருக்கிறவனா இருந்தால் அவனாவே தேடி கண்டுபிடிச்சுப்பான். அந்த ஆர்வம் இல்லாதவனா இருந்தால் நான் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அவன் புரிஞ்சுக்கப்பறான். அப்ப ரெண்டுலயும் நான் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அதனால பேசாம இந்த பரமானந்தத்தை விட்டு கீழே இறங்கி போவானே, இப்படியே இருந்துடுறேனேங்கிறார். அப்ப இந்த தேவதை சொல்றது, இது ரெண்டுக்கும் நடுப்பில் இருக்கிறவா இருக்கா. அவ வந்து உங்களை மாதிரி ஆர்வம் உள்ளவர்களும் கிடையாது, ஆனா ரொம்ப மோசமானவர்களும் கிடையாது. அவ சின்னதா ஒண்ணு எழுப்புறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவா, அவ்வளவுதான். அவளை போய் நீங்க ஒண்ணு எழுப்பணும் அவ்வளவுதான், அது எழுப்பி எடுத்துனா அவன் முழிச்சு நடுவான். சின்னதா தூசி. இந்த கீதையிலேயே பகவான் சொல்றார், கர்ப்பத் சிசு மாதிரி கண்ணாடியில் இருக்கிற தூசி மாதிரி, அவருதோ கர்ப்பா யதாதர்ஷோ மலேனச யதா ஆவ்ரியதே வன்னிஹி தூமேன. புகை வந்து நெருப்ப மறைக்கும், புகை வந்து நெருப்ப மறைக்கிறது வந்து நெருப்பே நன்னா ஜொலிக்க ஆரம்பிச்சுடுத்துனா தானாவே புகை போயிடும். அதனால நெருப்பை தான் ஜொலிக்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அத்தியாத்ம சாதனையில சில பேருக்கு அனுபூதியும் வந்திருக்கும் தடையும் இருக்கும். அனுபூதி உள்ள பிரகாசம் ஆரம்பிச்சிருக்கும், ஆனா இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் சரீர தோஷங்கள் மனோதோஷங்கள் மாலினியங்கள்லாம் இருக்கும். அந்த நிலையில அனுபூதி பிரகாசம் ஆரம்பிச்சதுனால இனிமே இந்த மனோமாலினியங்களை ஜெயிக்கிறதுக்குன்னு அவ முயற்சி பண்ண வேண்டாம். அவளுக்கு ஒரே மார்க்கம்தான், அவ அந்த அனுபூதியை மேலுக்கு மேல மேலுக்கு மேல ஜொலிக்க வச்சுடுதுன்னா இந்த மனோமாலின்யங்கள் தானாவே போயிடும். இனிமே ரெண்டாவது வந்து கண்ணாடி. கண்ணாடியில தூசிப்பட்டிருந்ததானால் பிரதிபிம்பம் தெரியாது. கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போடணும், கையை வச்சு தொடக்கணும் இல்லையா. அந்த மாதிரி காமக்ரோதாதி தோஷங்கள் கொஞ்சம் கூட பலமா இருந்ததானால் சில சாதனைகள் அனுஷ்டானங்கள்லாம் தேவைப்படுறது அதை நிவர்த்தி பண்ணிக்க. மூணாவது எக்ஸாம்பிள் கர்ப்பஸ்த சிசு. அது அந்த 9 மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு முன்னால் வெளியில் எடுக்க முடியாது. அந்த மாதிரி சில பேர் விஷயத்துல காலத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்துதான் ஆகணுமே தவிர அவளுக்கு முன்ன வரணும்னா வராது. இந்த 3 டைப்பு ஜனங்களும் உலகத்துல உண்டு. சில பேருக்கு ஞானம் உள்ள போகும், ஒரு எஃபெக்ட் இப்ப தெரியாது. அது எப்பவோ கர்ப்பஸ்த சிசு வெளியில வரா மாதிரி அது எப்பவும் இருக்கா வெளியில வரும். சில பேருக்கு வந்து கொஞ்சோண்டு அவ சாதனை ஜபம் தியானம் அத்தியா பக்தி உபாசனைன்னு பண்ணினாலானால் உள்ள இருக்கிற மலம் நிவர்த்தமாய் ஞானம் வந்துடும். சில பேருக்கு வந்து ஞானம் பிரகாசமாக ஆரம்பிச்சுடும், அப்பவும் அவளுக்கு பிரதிபந்தம் இருந்தாலும் ஞானம் மேலுக்கு மேல பிரகாசிக்க பிரகாசிக்க பிரதிபந்தங்கள் தானாவே விழுந்துடும். இந்த நடுப்புல இருக்கிறவாளுக்காகவே யாத்திரை பண்ண வைக்கிறது அந்த சக்தி ஆச்சாரிய புருஷர்களை.
மத்தியம சாதகர்கள் இருக்காளே அவளுக்காகத்தான் பகவத் பாதால் சஞ்சாரம் பண்ணா. மகான்கள்லாம் சஞ்சாரம் பண்ணா, ஊர்லேருந்து ஊருக்கு போறது எல்லாம் அதுக்குதான். அது அந்த சக்தி பண்ணறது, இவா பண்ணல. ஏன்னா எப்ப ஞானி ஆத்ம ஞானத்தை அடைஞ்சுட்டானோ அப்பவே அவனுடைய ஸ்வேச்சை போயிடுது. அந்த சரீரம் காத்துல பறக்கக்கூடிய ஒரு உணக்க இலை மாதிரி தான். அந்த இலைய காத்து எங்க கொண்டு போறதோ அங்க போகும். அந்த மாதிரி ஞானியோட சரீரமும் தன்னோட சங்கல்பமோ இச்சையோ இல்லாம லோகத்துல சஞ்சாரம் பண்ணி பிரவர்த்தி பண்ணிட்டு இருக்குமே தவிர, அதுக்கு இச்சையோ ஏதாவது மோட்டிவோ ஏதாவது கிடைக்கிறதுக்கு இருக்கிற ஆசையோ சங்கல்பமோ எதுவும் கிடையாது. அவதார புருஷர்களா இருக்கிறவா, காரக புருஷர்களா இருக்கிறவா, அவளுடைய ஜென்மாவே அப்படித்தான். பகவத் பாதாளுக்கு வந்து 8 வயசு இல்லையா. நம்ம வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கிறதே ஒரு 15-16 வயசுக்கு மேலதான் கோணமான ஆரம்பிக்க போறோம். எட்டு வயசுல அவ படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டான். 8 வயசுல அவளுக்கு பிரம்ம ஜிஜ்யாச வந்துடுத்து. 80 வயசுலயும் வரமாட்டேங்கிறது. 80 வயசுலயும் சில தாத்தா மாதிரி ஷேர் மார்க்கெட் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க அவளுக்கு தான் இந்த மோகம் ஒத்துக்கிறோம். நாம பார்க்க போறோம் பகவத் பாதாளுக்கு 8 வயசுல இந்த ஆர்வம் ஹிருதயத்துல வந்துடுத்து. அவளுக்கு 8 வயசுலதான் வந்துதா அப்படின்னு அப்படி அர்த்தம் இல்லை. ஏன்னா 5 வயசுலயாக்கும் ஒரு வீட்டு வாசல்ல போய் நெல்லி பிக்ஷை கேட்க, அந்த அம்மா பிக்ஷை கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லாம நெல்லிக்காய் போட்டான்னு கதை இல்லையா. அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுளாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலாம் மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. இது 5 வயசு. 50 வயசுல இந்த ஸ்லோகம் பைஹார்ட் பண்ணினா வரமாட்டேங்கிறது நிறைய பேருக்கு, வாயில நுழைய மாட்டேங்கிறது. 5 வயசுலயாக்கும் இதுதான் மேனிபெஸ்டட் நாலேஜ் அப்படிங்கிறோம். இட் இஸ் நாட் கல்டிவேட்டட் நாலேஜ் ஆர் அட்டைன்டு நாலேஜ். அது வந்து விபூதி இல்லையா. அப்ப ஞான சம்பந்தர் 3 வயசுல தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடின்னு பாடினார்னா நம்மளால பாவனை பண்ண முடியுமா? படிச்சு வந்த அறிவு இல்ல. அது ஏதோ புஸ்தகத்தை படிச்சு அவளுக்கு அறிவு வரல, அவளாலதான் மத்த புஸ்தகங்கள்லாம் வருது. அதனால அவ பிறவியிலேயே பூர்ணமா தான் பிறந்திருக்கான். அதுக்கெல்லாம் உதாரணம் திருஷ்டாந்தம் பகவத் பாதாளே பாஷ்யத்துல சொல்றா. கர்ப்பத்துல இருக்கிற போது வாமதேவன்கிற ரிஷி, கர்ப்பத்துல இருக்கிற சிசு சொல்லித்தான், நான் தான் இந்த விஸ்வம் பூரா, சூரியனும் சந்திரனும் வாயுவும் ஆகாசமும் பூமியும் நான் தான், பூர்வ காலத்துல மனுவா இருந்ததும் நான் தான் அப்படின்னு கர்ப்பத்தில் இருக்கிற வாமதேவன் அந்த ரிக்க அடிக்கடி பாஷ்யக்காரர் கோட் பண்றார். அகம் மனுரபவம் சூரியஷ, நான் தான் மனுவா இருந்தேன், நான் தான் சூரியனா இருந்தேன், சந்திரன் நட்சத்திரம் என்னென்ன கிரக தாராதிகள்லாம் நான் தான், என்ன தவிர அந்நியமான ஒரு வஸ்துவே இல்லை அப்படின்னு கர்ப்பஸ்த சிசுவா இருக்கிற வாமதேவன் சொல்ற போது பகவத் பாதால் சொல்றா, 2 விதத்துல இருக்கிறவா உண்டு. ஒண்ணு மகா பிரதிபசாலிகளா இருக்கிறவா, வாமதேவன மாதிரி இருக்கிறவா, அவளுக்கு இந்த ஞானம் சுதசித்தமா இருக்கு. ஆனா அவளுக்கு மட்டும்தானா? அப்படி இல்லை. இந்த அருவாச்சீனானாம் அப்படி நம்ம காலத்துல இருக்கிற சாதாரண மனுஷர்களும் இந்த உபனிஷதமான ஞானத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணி அடைஞ்சாளானால் இந்த வாமதேவனுக்கு எந்த ஒரு அனுபவம் வந்ததோ நமக்கும் வரும் அப்படின்னு பாஷ்யக்காரர் வச்சனம். அந்த வாமதேவர் எடுத்து காட்டுற போது ரேர் எக்ஸாம்பிள், கர்ப்பத்திலேருந்து ஞானி. இப்ப பாகவதத்துல பிரகலாதன் அப்படி பறக்கிற போதே பூர்ணமா பிறக்கிறான். அது ரேரா அப்படி வந்துடும். என்ன, நத்திங் இஸ் இம்பாசிபிள், உலகத்துல எப்படி வேணா வரலாம். அந்த மாதிரி பகவத் பாதாள் வந்து பூர்ணமா தான் அவளும் பிறந்திருக்கா. ஆனா அவ அப்படியே இருந்துட்டாளானால் ஆச்சாரியனா இருக்க முடியாது. அதனால ஆச்சாரியன்
எப்படி ஒரு சிஷ்யன் கிட்டேந்து அவர்கிட்டேந்து பெறத்தியார் கத்துக்கணுமோ அந்த மாதிரி தானும் ஒரு குருவை அணுகி கத்துக்கணுங்கிறதுக்காகவே அவ வாழ்க்கையில 8 வயசுல அவ கோவிந்த பகவத் பாதாளை தேடிட்டு போய் ஒரு பிரம்ம ஜானத்தை அடையணும், ஆத்ம வித்தியை அடையணும்னு அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் எவ்வளவு தேர்ஸ்ட் வேணும்ங்கிறது. இப்ப நாங்கள்லாம் திருவண்ணாமலையில ஆச்சரியமா பாக்குறோம், எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகாது, இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியம், எங்கேயோ லண்டன்ல பிறந்து ஒரு குழந்தை, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் கேத்தலிக் ஃபேமிலியில பிறந்த பிள்ளை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, அவ வந்து அந்த பையனுக்கு வந்து கிறிஸ்டியன் ஃபேத்ல இருந்து விட்டு போகாம இருக்கிறதுக்காக ஹோம் ஸ்கூலிங் பண்ணிருக்கான். வேற ஏதாவது ஸ்கூல்ல விட்டா கூட இந்த கிறிஸ்டியன் ஃபேத் போயிடும். அப்படி நிறைய பேர் பண்றா, நிறைய பேர் இன்னைக்கு ஹோம் ஸ்கூலிங்னு பண்ணிட்டு இருக்கா, ஸ்கூலுக்கே விடாம குழந்தைகளை வளர்த்துறா. அதெல்லாம் ரொம்ப பிரைட்டா வர குழந்தைகள் வருது. நம்ம நினைச்சுக்கிறோம் ஸ்கூல்ல விட்டா தான் படிப்புன்னு நினைச்சுக்கிறோம், நிறைய பேர் இப்போ அதை எக்ஸ்பிரிமெண்ட் இந்தியாவில கூட நிறைய பேர் பண்றா, ஸ்கூல்ல விடாம குழந்தைகளை வளர்த்துறதுங்கிறது. அந்த மாதிரி ஹோம் ஸ்கூலிங் பண்ணி வளர்த்தின ஒரு பையன், அந்த பையன் எங்கேயோ ஒரு வயசுக்கு மேல இன்டர்நெட்டை தேடி பார்த்து ரமண மகர்ஷி அப்படின்னு ஒரு பேரை கிடைச்ச உடனே அந்த குழந்தை கேப்டிவேட் ஆயிடுச்சு. அந்த டீச்சிங் பார்த்து வீட்டில் இருக்கிறவா சொன்னா விடமாட்டான்னு தெரிஞ்சு தேடி பிடிச்சுட்டு அப்படி இப்படின்னு எங்கேயோ அங்க இருக்கிற ஒரு ரமண ஆசிரமத்துக்கு போய் அதுக்குள்ள அவ வீட்டுக்காரா தெரிஞ்சு பிடிச்சுன்னு வந்துட்டான். பிடிச்சுன்னு வந்து அதுக்கு என்ன டீகல்டிஃபைங் சொல்லுவான், ஏதோ ஒரு கல்ட்டில் போய் மாட்டிக்காம சைக்கியாட்ரிஸ்ட கூட்டின்னு வந்து அதை என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் அந்த பையன் தப்பிச்சுன்னு திருப்பி திருவண்ணாமலைக்கு வந்தோம். இது என்ன ஃபோர்ஸ் சொல்லுங்க நீங்க, ஒரு 15-16 வயசு பையன் சினிமா பார்த்துண்டு, அதுவும் ஒரு அமெரிக்காவில் எல்லா சுகபோகங்கள் இருக்கிற இடத்துல அப்படி இருக்க வேண்டிய ஒரு வயசுல அவளை அந்த ஒரு கான்டினென்ட் டு கான்டினென்ட் யாத்திரை பண்ண வைக்கிற சக்தி என்னது? Can you deny that force? நிஷேதம் பண்ண முடியுமா அந்த சக்திய? ஒன்னும் தெரியாது, அந்த பையன்கிட்ட யாரும் போய் பிரச்சாரம் பண்ணல. அது கிறிஸ்டியன் ஃபேத்தை விட்டுட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு சேஃபா அப்ப புத்தரோட கதை மாதிரி அவ வளர்த்திருக்கா. அப்படி இருந்தும் தப்பிச்சனும் அப்படின்னு அவ ஃபெய்த்ல கிடைக்காதுங்கிறது இல்ல, ஆனா தனக்கு அந்த ஞானம்ங்கிறதுக்கு பக்குவம் ஆயிடுத்தானால் ஈஸ்வரன் எங்கேயோ இருக்கிற ஜீவனுக்கு கூட அதை கொண்டு போய் கொடுக்கிறார். நம்மளாம் ஞான பிரச்சாரம் பண்ணல, நமக்கு அபிமானிச்சுக்கிறதுக்கே இல்லை, ஈஸ்வரன் பண்ணிட்டு இருக்கா. நம்மளாம் வெறும் வயர், அவ்வளவுதான், எலக்ட்ரிசிட்டி போற வயர் மாதிரி, கரண்ட் பாஸ் ஆகிற வயர் மாதிரி. அவருடைய அனுகிரக சக்தியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவ்வளவுதான், எங்கேயோ இருக்கிற ஒரு ஜீவனுக்கு போய் கிடைக்கிறது. அந்த ஒரு சக்தி தான் பகவத் பாதாலையும் 8 வயசுல கேரளத்திலேருந்து மத்திய பிரதேஷ் பர்யந்தம் நடந்து போக வச்சிருக்கு. இப்ப நீங்கள்லாம் இங்க வந்து இந்த சூடுல இங்க வந்து உட்கார்ந்துண்டு இது கேட்கறீங்களே, இதுவும் எந்த டிகிரியில வேணுமானா இருக்கட்டும் அந்த போர்ஸ் தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அது நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். என்ன இல்லாட்டா இப்படி இருக்க முடியாது. ஏன் நாம வந்து உட்கார்ந்துருக்கோம்? எந்த சக்தி நம்மளை வந்து உட்கார வச்சிருக்குன்னா, எந்த சக்தி பகவத் பாதாலை கேரளத்திலேருந்து மத்திய பிரதேசத்துக்கு நடக்க வச்சதோ அந்த சக்தி கொஞ்சோண்டு நமக்குள்ள ஆக்டிவேட்டட் ஆனதுதான் பக்கத்திலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு அயோத்தியா மண்டபம் பரியந்தும் கூட்டின்னு வந்திருக்கு. அதுவே நாளைக்கு இன்னமும் ஊழித்தி மாதிரி உள்ள கிளம்பி விடுத்தானால் அந்த ஞானத்தை சாட்சாத்காரத்தை கொடுத்துடும். அந்த ஒரு பாவத்துலதான் இந்த குழந்தை போய் கோவிந்த பகவத் பாதாளை போய் பார்த்து, வாஸ்தவத்துல கோவிந்த பகவத் பாதாள் உபதேசம் பண்ணித்தான் சங்கரருக்கு ஞானம் வந்ததுன்னு சங்கர விஜயமே சொல்லல. அவர் இந்த குழந்தைய பார்த்து நீ யாருன்னு கேட்கிறார். அப்பவே 10 ஸ்லோகி 10 ஸ்லோகம் இருக்கு, அதுல அத்வைதம் பூரா வந்துருச்சு. ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூகம் அனைகாந்திகத்வா சுஷுப்தியேக சித்தஸ்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் ந மாதா பிதா வா ந தேவா ந லோகா ந வேதா ந யஜ்ஞான தீர்த்தம் ப்ருவந்தி
சுஷுப்தௌ நிரஸ்தாதி சூன்யாத்மகத்வாத் ததேகோ வசிஷ்ட சிவஃ கேவலோஹம் ந சாங்க்யம் ந சைவம் ந தத் பாஞ்சராத்ரம் ந ஜைனம் ந மீமாம்சகாதேர்மதம் வாம் விசிஷ்டானுபூத்யா விசுத்தாத்மகத்வாத் ததேகோ வசிஷ்ட சிவஃ கேவலோஹம் நவர்ணா நவர்ணாஶ்ரமாசார தர்மாஹ நமே தாரணா தியான யோகாதயோபி அநாத்மாஶ்ரயோஹம் மமாத்யாஸஹானாத் ததேகோ வசிஷ்ட சிவஃ கேவலோஹம் ந ஜாக்ரன் நமே ஸ்வப்னகோவா சுஷுப்திஹ ந விஸ்வோ நவா தைஜஸ ப்ராஜ்ஞகோவாம் அவித்யாத்மகத்வாத் த்ரயாணாம் துரியஹ ததேகோ வசிஷ்ட சிவஃ கேவலோஹம் ந சாஸ்திரம் ந சாஸ்தா ந சிஷ்யோ ந சிக்ஷா ந ச த்வம் ந சாஹம் ந சாயம் ப்ரபஞ்சம் ஸ்வரூபாவபோதோ விகல்ப அஸஹிஷ்ணு ததேகோ வசிஷ்ட சிவஃ கேவலோஹம் ந சுக்லம் ந கிருஷ்ணம் ந ரத்தம் ந பீதம் ந குப்ஜம் ந பீனம் ந ஹ்ரஸ்வம் ந தீர்கம் ந ரூபம் ததா ஜ்யோதிராகாரகத்வாத் ததேகோ வசிஷ்ட சிவஃ கேவலோஹம். இந்த தசஸ்லோகிலேயே வேதாந்தம் பூரா வந்துருத்தம். 32வது வயசுல பகவத் பாதால் சரீரத்தை விடுற போது பத்மபாதர் வந்து வேதாந்தத்தை சாரதமமான விஷயத்தை உபதேசம் பண்ணுங்கிற போது 8 வயசுல சொன்ன இந்த தசஸ்லோகியை அப்ப உபதேசம் பண்றா. பகவத் பாதாளுடைய பிரகரண கிரந்தங்கள் இது ரொம்ப முக்கியம். அதனால மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் இதுக்கு சித்தாந்த பிந்து அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த சித்தாந்த பிந்து எல்லாம் நமக்கு தசஸ்லோகி படிக்கிறதுக்கு தேவையில்லை, அதெல்லாம் சித்தாந்தத்துக்கு போயிடுது. நம்ம தசஸ்லோகியை நேரடியா பார்த்தாலே போருமானது, ஞானம் அதுக்குள்ள பூர்ணமா ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால அவ போய் பகவத் பாதாள் போய் கோவிந்த பகவத் பாதாள் சந்நிதியிலேயே அடைஞ்சாச்சு. அவரு 2 வருஷம் அங்க இருந்தா குரு குரு கிட்ட 32 வயசுல 2 வருஷம் குரு சம்பத்தி. கோவிந்த பகவத் பாதாள் சந்நிதியில இருந்து அப்புறம் கோவிந்த பகவத் பாதாள் ஆஜ்ஞைப்படி காசி கஷேத்திரத்துக்கு வரா. காசியில தான் புத்தர் எங்க ஆரம்பிச்சாரோ அங்கேதான் பகவத் பாதாள ஆரம்பிக்கிறார். புத்தர் சாரநாதத்தில் ஆரம்பிச்சார். கதைப்படி பகவத் பாதாள் மணிகர்ணிகால ஆரம்பிக்கிறார். காசி கஷேத்திரத்தையே பகவத் பாதாள் வந்து பிரம்மபுரியாவே தான் பார்த்தான். மகான்கள் எல்லாமே காசி கஷேத்திரத்துக்கிட்ட ரொம்ப ஒட்டின். காசி நாம போய் பார்த்தோமானா, முதல் தடவை நான் காசி போறபோது ஒரு பெரிய மகாத்மா அவர் எங்கிட்ட சொன்னார், காசியில போனா வெளியில இருக்கிற டிராபிக், வெளியில இருக்கிற கூட்டம், அழுக்கு, டிரைனேஜ் இதெல்லாம் பார்க்கப்படாது. அந்த க்ஷேத்திரத்துக்குள்ள போனா அவர் அவருடைய அனுபவத்தை சொன்னார், காலை ட்ரெயின்ல இருந்து கீழே வைக்காம தலைய கீழே வைக்க முடியுமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் முதல்ல. ஏன்னா வேத காலத்திலேருந்து ஆரம்பிச்சு ரிஷிகள் எல்லாம் அந்த க்ஷேத்திரத்தை ஆசிரியச்சிருக்கான், மகான்கள்லாம் அங்க இருந்திருக்கா. காசியில போய் ஏதோ பிதிரு தர்ப்பணம் பண்றது, சரீரத்தை விடுறது மட்டும் இல்ல, ரிஷிகள் எல்லாம் அந்த க்ஷேத்திரத்தை ஆசிரியச்சிருக்கா, மகான்கள்லாம் அந்த க்ஷேத்திரத்தை ஆசிரியச்சிருக்கா. அந்த இடத்துலதான் பகவத் பாதாள் வந்து 11 வயசு. அதெல்லாம் அனுபவிக்கணும். வேதாந்தம்னா அதோட ஆச்சாரியால் பாவ மண்டலம் நமக்கு பின்னாடி வரணும். முதல்ல பாவம் சொன்னேனே, அந்த சங்கர பாவம். 11 வயசுல காசி கஷேத்திரத்துல வந்தவா அங்கதான் முதல்ல அவளுடைய திக்விஜய ஆரம்பம். அங்கதான் மனிஷா பஞ்சகம் ரச்சனை. அங்க காசி பஞ்சகம்னு காசி கஷேத்திரத்தை பத்தியே 5 ஸ்லோகம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
காசி கஷேத்திரத்தை வர்ணிக்கல, காசியவே இப்படி வேதாந்த என்ன சொல்றதுன்னா இதெல்லாம் பிரம்மம் அப்படிங்கிறது இல்லையா. காசி கஷேத்திரத்தையே ஆத்ம வித்யாவே பிரகாசப்படுத்தி விட்டான். மனோநிவர்த்தி பரமோபசாந்தி சாதீர்த்தவர்யா மணிகர்ணிகாச்ச ஞான பிரவாஹா விமலாதி கங்காம் சா காஷிகாஹம் நிஜபோத ரூபா. நானே தான் காசிக்கிறார். காசின்னா இந்த கஷேத்திரம் இல்லை, நான் தான் காசி. நான் தான் அப்படின்னா என்ன? மனோ நிவர்த்தி, வெளிமுகமா அலைஞ்சின் இருக்கிற மனசு அந்தர்முகமாக திரும்பி நிவர்த்தி அப்படின்னா ஹிருதயஸ்தானத்துல போய் ஆத்மாவிலேயே இருக்கு. பரமோபசாந்தி சமாதி நிலையில இருக்கு. அப்படி ஏற்படுற போது உள்ள ஒரு குளிர்மை ஏற்படும். நமக்கு இந்த குளிர்மைங்கிறது பிசிக்கலா நமக்கு ஏசி ரூம்ல போனா தெரியறதோ இல்லையோ. யோகிகள் சொல்ற வாஸ்தவமா ஒரு குளிர்மை தெரியணுமானா மனசு இந்த சமாதி நிலையில போயிடுதுன்னா அந்த சீதளதா அப்படின்னு. ரமண பகவான் அருணாச்சல அக்ஷரமண மாலையில சொல்ற சித்தம் குளிர கதி ரஸ்தம் வைத்து அமுதவாயை திற அருண்மதி அருணாச்சல. இந்த ஹிருதயம் அப்படியே குளிர்ந்துடுறது. எப்பனாக்கா அமுதவாயை திற, குரு வந்து வாயை திறந்து அந்த அமிர்தானுபவத்தை கொடுக்கக்கூடிய மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ற போது சித்தம் குளிர, அந்த ஜீவாகந்த போயிடுமோ இல்லையோ. ஹிருதயத்தில் இருக்கிற ஜீவாபிமான நான் என்னோடதுங்கிற அந்த பாவம் ஹிருதயத்தில இருந்து போய் அகண்டாகாரமான அந்த சுவானுபவம் ஹிருதயத்தில் ஏற்படுற போது ஹிருதயத்தில் ஒரு குளிர்ச்சி வந்துடும். அந்த குளிர்ச்சி தான் கங்கைங்கிறார். வெளியில இருக்கிற கங்கை இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு இல்ல, அந்த கங்கை கரையில உட்காந்துட்டே சொல்றார். இந்த குளிர்ச்சி வர்றதுக்கு தான் இந்த கங்கை பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறது. வெளியில ஸ்நானம் மட்டும் பண்ணா போறாது, ஹிருதயத்துல ஞான பிரவாகா கங்கா. ஞானமும் ஒரு பிரவாகம் தான். இந்த வெளியில கங்கை இப்படி ஓடுற மாதிரி ஞானம் அவிச்சின்னமான ஆத்மானுபூதி, எப்படி கங்கை விச்சித்தி இல்லாம ஓடுறதோ அந்த மாதிரி பிரம்மாத்ம ஐக்கிய போதம் வந்து எந்த விச்சித்தியும் இல்லாம ஹிருதயத்துல இருந்துதானா அது கங்கை. ஏதோ இப்ப சத்சங்கத்துல கொஞ்ச நேரத்துக்கு ஒரு செகண்டுக்கு வருது அப்படின்னா அது ஒரு சின்னதா ஒரு ஒரு கிளிம்ஸ் இல்லையா, அது தாரா இல்ல. கேட்டுருக்கிற போது ஒரு க்ஷண நேரத்துக்கு ஏதோ தியானம் ஏற்பட்டதுன்னா அது தாரா இல்ல, அது கரண்ட் இல்ல, அது ஒரு ஒழுகு ஓட்டம் இல்ல, நீரோட்டம் மாதிரி அவிச்சின்னமா இல்ல, அது ஒரு குளம் மாதிரி கிணறு மாதிரி அவ்வளவுதான். எப்ப வந்து விச்சித்தி இல்லாம அவிச்சின்னமான ஆத்மானுபவம் ஏற்படுறதோ அது கங்கா பிரவாகம். அந்த அவிச்சின்னமான ஆத்மானுபவம் யாரோட ஹிருதயத்துல இருக்கோ அவனே காசி. சா காசிகா நிஜ போத ரூபா, காசிகான்னா பிரகாசிக்க கூடினதுன்னு அர்த்தம். பிரகாசிக்க கூடின வஸ்து எது? ஆத்மா தான் பிரகாசிக்கிறது. பிரபஞ்சம் எல்லாம் பிரகாசிக்கல, சூரிய சந்திரர்கள் எல்லாம் பிரகாசிக்கல, ஆத்மா பிரகாசிக்கிறதுனால மீதி எல்லாம் பிரகாசமானமா தெரியுது. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. ஆத்மாவோட பிரகாசத்தினால மீதி எல்லாம் பிரகாசிக்கிறதா தெரியறதே தவிர மீதி எதுக்கும் ஸ்வயம் பிரகாசத்துவம் கிடையாது. தன்னோட இருப்போட பிரகாசத்தினாலதான் பிரபஞ்சம் தெரியறது, தன்னோட இருப்போட பிரகாசத்தினாலதான் ஈஸ்வரன் கூட தெரியறான். அதனால தன் இருப்புங்கிற அந்த பிரகாசத்துக்கு தான் காசிக்கான்னு பேர். சரி, அப்படின்னா வீட்டுல ஒரு ரூம்லயே உட்கார்ந்தா பொறுமே காசிக்கு எதுக்கு வரணும்னா, காசி கஷேத்திரத்துல அனுகூலமான சாகச்சரியம் இருக்கிறதுனால அந்த கஷேத்திரத்துல போய் இருந்தால் உள்ள இருக்கிற இந்த காசி பிரகாசிக்குமே அதுக்கு தான் அங்க வருது. அது ஒரு வேடிக்கை. நிறைய பேர் திருவண்ணாமலை வரவா சொல்லுவா, பகவான் ரமண பகவான் வந்து சொல்றது நீ எங்க இருந்தாலும் ஞானத்தை அடையலாம், அமெரிக்காவில இருந்தாலும் சரி ஆப்பிரிக்காவில இருந்தாலும் சரி அடையலாங்கிறது. ஆனா அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தாதான் அது உள்ள பிரகாசிக்கிறது. அது இன்னும் ஒரு கனெக்ஷன் மாதிரி. எப்ப உள்ள பிரகாசிச்சுடுத்தோ அப்ப பின்ன எங்க போய் இருந்தாலும் பரவாயில்ல. விச்சித்தி இல்லாம பிரதிபந்தம் இல்லாம ஆத்மானுபவம் வந்துடுத்தானா அப்புறம் நரகத்துல இருந்தாலும் அது போகாது. ஆனால் அது பிரகாசிக்கிறவர வெளிக்ஷேத்திரமும் இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால காஷ்யாம் ஹி காஷதே காஷி, காஷி சர்வ பிரகாஷிகாம்,
சாகாஷி விதிதாயேன்னு தேன பிராப்தாகி காஷிகா. இந்த காசியில இருந்தா உள்ள இருக்கிற காசி பிரகாசமாகும். உள்ள இருக்கிற காசி யாருக்கு பிரகாசம் ஆயிடுதோ அவளுக்கு தான் வெளியில இருக்கிற காசியோட மகிமை தெரியும் அப்படிங்கிறார். ஒரு புதிர் ஸ்லோகம் அது, ஒரு புதிர். அருணாச்சல கஷேத்திர மகிமை தெரியணுமானா அவளுக்கு தான் தெரியும். மேன்மேர் தாழ்ந்திடும் மெல்லியர் சேர்ந்து நீ மேன்மையுற்றனை என் அருணாச்சல அப்படின்னு. ஞானிகளுடைய பெருமை தான் உன்னோட பெருமை அப்படின்னு. அந்த மாதிரி பகவத் பாதால் காசி கஷேத்திரத்துல வந்து இருந்தா அங்க முதல் சிஷ்யர்கள் சில பேர்லாம் அங்கேயே வந்துட்டா. அங்க முதல் வாட்டி காசி கஷேத்திரத்துல இருக்கிற போது இயற்றினதா இருக்க முடியாது இந்த பஜகோவிந்தம். ஏன்னா இதுல 12 ஸ்லோகம் பகவத் பாதாலோடதும், மீதி இருக்கிற ஸ்லோகங்கள் வந்து சிஷ்யர்கள்லாம் எழுதினதாகவும் சொல்லப்படுறது. சம்பிரதாயம் தான் எல்லாம். தோடகாச்சாரியர், பத்மபாதர், சுரேஸ்வரர், சித்கனர் இவாள்லாம் எழுதினதாக ஸ்லோகங்கள் சொல்லப்படுறது. அதனால அவள்லாம் வந்த பிறந்தான் பஜகோவிந்தம் வந்திருக்கானா, அவ திக்விஜயம் எல்லாம் பண்ணி திரும்பி வந்த பிறந்தான் இருக்கணும். திருப்பியும் காசி கஷேத்திரத்துக்கு 2 முறை 3 முறை காசி கஷேத்திரத்துக்கு வந்ததாக சரித்திரம். அப்படி காசி கஷேத்திரத்துல ஒரு முறை தங்குற போதுதான் இந்த கிரந்தத்துக்கு அவதார காரணம். வேதங்கள்லாம் எப்படி வந்ததோ அந்த மாதிரிதான் ஞானிகளுடைய வசனங்கள் எல்லாமே. வேதத்துக்கு எப்படி பிராமணியமோ அந்த மாதிரி ஞானிகளுடைய வசனத்துக்கும் பிராமணியம் உண்டு. அதுவும் வேதம் தான். அதுக்கு சமாதி பாஷான்னு பேரு. பிருகுசம்ஹிதே இதை ஒரு செப்பரேட் பிரமாணமாவே ஒத்துண்டிருக்கு, சமாதி பாஷான்னு பேர். ஏன்னா மனசோட தொடர்பு இல்லாம யாருக்கு அந்த ஞானம் பிரகாசிக்கிறதோ அவளுடைய வார்த்தைகளும் வேதம் மாதிரி உபனிஷத் மாதிரி பிரமாணமா இருக்கு. ஏன்னா அது உபனிஷத்திலேருந்து அந்நியமா நிக்காது, அது அது உபனிஷத ஞானமாவே தான் இருக்கும். அவளுடைய அந்த அனுபவ பாடல்கள் வரத்துக்கும் ஒரு காரணம் வேண்டியிருக்கு. இப்போ ஞான சம்பந்தர் கொண்டு போய் அந்த பசி வந்த உடனே பாட்டு வந்துருது இல்லையா, அந்த மாதிரி பகவத் பாதால் கிருதிகள் எழுதுறதுக்கும் காரணங்கள் இருக்கு, தூண்டுதல் இருக்கு. மனிஷா பஞ்சகத்துக்கு ஒரு கதை நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த பஜகோவிந்தம் முதல் பாடல் வரத்துக்கு, மோகபுத்கரம் முதல் பாடல் வரத்துக்கு ஒரு கருணை தான் காரணம். ஒரு நாள் காசி கஷேத்திரத்துல கங்கா ஸ்நானம் முடிச்சு வரபோது அங்க பெரிய யூனிவர்சிட்டி காசி. இப்ப இருக்கிற காசி யூனிவர்சிட்டி சொல்லலைன்னா எல்லா காலத்திலயுமே நிறைய பண்டிதர்கள் வித்வான்கள் இருந்த இடம். அங்க ஒரு வயசானவர், ரொம்ப விருத்தரா இருக்கிறவர், குழந்தைகளுக்கெல்லாம் அவர் வியாகரண பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரோ என்னவோ தெரியல. வயசான அப்புறம் அந்த வியாகரண சூத்திரம் மறந்து போகாம இருக்க நட்டு பண்ணிட்டு இருக்கார். வியாகரண சூத்திரங்கள் தாது பாடத்தை நட்டு பண்ணிட்டு இருக்கார். டுகுரஞ்சிகரணே அப்படின்னு ஒரு சூத்திரம், இது கிராமர். இந்த டுகுரஞ்சிகரணே டுகுரஞ்சிகரணே இவர் நட்டு பண்ணினே இருக்கார். அந்த டுகுரஞ்சிங்கிற தாது டபு ஜஷ்பாகே டுகுரஞ்சிகரணே தனு விஸ்தாரே, இந்த தாது பாடத்தை இப்படி இவர் உரு போட்டு இருக்காரோ இல்லையோ இந்த வயசானவர். இதை பார்த்தா பகவத் பாதா வியாகரணம்ங்கிறது ஒரு குழந்தை படிக்கணும் இல்லையா, ஒரு சின்ன குழந்தை சம்ஸ்கிருதம் படிக்கிற போது வியாகரணம் படிக்கணும். அது எதுக்குன்னா பாஷையை அழகா பண்றதுக்கு, தப்பு இல்லாம பண்றதுக்கு வியாகரணம் தெரியணும். அதுவும் ஒரு சாஸ்திரம். ஆனா இது எல்லாமே அபராவித்யாதம். வியாகரணமா இருக்கட்டும் தர்க்கமா இருக்கட்டும், இந்த தார்க்கிகர்கள்னு ஒரு குரூப். அவ வேதாந்தத்துக்கு ஹெல்ப் பண்றோம்னு வந்துட்டு வேதாந்தத்தை எல்லாம் கெடுத்துட்டான். இன்னைக்கு வேதாந்தம் படிக்கிறவாளுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா தர்க்கம் படிச்சுதான் வேதாந்தம் படிக்க வேண்டி இருக்கு. பகவத் பாதால் காலத்துல அப்படி இல்லை. அத்வைதத்தை நேரடியா அட்டாக் பண்ண முடியாததுனால துவைதிகள் விசிஷ்டாத்வைதிகள் எல்லாம் தர்க்க பாஷையை உபயோகப்படுத்தினான்.
அப்பதான் அத்வைதிகளும் தர்க்க பாஷையை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சா அத்வைத சித்தி சித்தி பிரம்மானந்தியம் அப்படின்னு போறது. அதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா ஞானத்தை அடையவே முடியாது. பகவான் ரமணர் இந்த சாஸ்திரத்தையெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், அப்பாடி நல்ல காலம் மதுரையில் இருக்கிறது இப்படி இருக்கிற புஸ்தகங்கள்லாம் இருக்குங்கிறத எனக்கு தெரியாம போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த நிலையை அடைஞ்சிருக்கவே முடியாது. என்ன தர்க்கம், தர்க்கசிய அப்பிரதிஷ்டானா தேவம் அபி அபிமோக்ஷ பிரசங்கா. ஒரு சூத்திரம், சூத்திர பாஷத்துல ஒரு சூத்திரமே உண்டு. அதுல பகவத்பாதாள் சொல்றார், ஸ்ருத்தி அனுகிரகீத தர்க்கம் வேணும். வேதம் வந்து ஞானத்தை அடையறதுக்கு எந்தெந்த மாதிரி இருக்கிற யுக்தியை உபயோகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோ அதை தான் உபயோகப்படுத்தணுமே தவிர, விஸ்தரிச்சுண்டே லாஜிக் விஸ்தரிச்சுட்டு போனா இவனுக்கு மனசுக்கு சாந்தி ஏற்படாது, ஆத்மானுபவம் அடைய முடியாது. அதனால ஒரு லிமிட்டுக்கு மேல நாலேஜ் இஸ் ஆல்சோ வெரி டேஞ்சரஸ். அறிவு வேணும், ஆனா அறிவே ஆபத்தா போயிடும். நிறைய அறிவு இல்லையா, இப்ப நம்ம பார்த்தா எவ்வளவு புஸ்தகம் என்னென்ன படிக்கிறோம், இதெல்லாம் தேவையானா கேட்டா தெரியல, படிச்சதெல்லாம் நம்மளும் மறந்து போயிட்டோம். இன்னோ ஹிஸ்டரின்னு படிக்கிறோம், ஜியோகிராஃபின்னு படிக்கிறோம், படிச்சதெல்லாம் மறந்து போயிட்டோம். அது எதுவும் நமக்கு ஒன்றும் சாந்தியை கொடுக்கல, நிம்மதியை கொடுக்கல. சரி, குழந்தையா இருக்கிற போது ஏதோ படிச்சதுன்னா போகட்டும், அதுவே சில மகான்கள் அதுக்கே ஒத்துக்கல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சின்னத்திலேயே படிக்கிறதுல அவர் சொன்னா, நான் படிச்சேன்னா எனக்கு பகவான் அடைய முடியாதுன்னு விட்டுட்டார். பழைய காலத்துல உபனிஷத் சிரவணம் கூட சம்பிரதாயமா வந்து ஒரு உபனிஷத்துலாம் தான், எனக்கா ஒரு உபனிஷத் போறோம், புஸ்தகங்கள்லாம் கிடைக்காது, ஓலச்சுவடியில தான் இருக்கும், யாருட்டையோ போய் அத்தியனம் பண்ணோம், நேரடியா கேட்கணும். இப்ப எல்லாம் அவைலபிள், புஸ்தகம், இன்டர்நெட், அதனால எல்லா குப்பையும் நம்ம தலையில தான். இப்ப நம்ம இன்னமும் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருக்கோம். இந்த வயசானவர் டுக்ரிஞ்சுக்கரணேன்னு உரு போட்டுன்னு இருக்கிறத பகவத் பாதாள் பார்த்தா அவளுக்கு காருண்யம் வந்துருது. ஐயோ, நம்ம எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாரோ தெரியாதே, இப்பவாவது பகவத் பக்தி பண்ணப்படாதான். பிரஹ்லாதன் சொன்னான், கௌமார ஆசரேத் பிராஜ்யா தர்மான் பாகவதானிஹ. குழந்தையா இருக்கிற போதே பகவத் பக்தி பண்ணம்னார். இவருக்கு 90 வயசாயிடுத்து, இப்பவும் டுக்ரிஞ்சுகரணேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. டுக்ரிஞ்சுகரணேனா வியாகரணம்னு மெத்தனை அர்த்தம் இல்லை. நான் இப்ப முதல்ல சொன்னேன், ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் தான். வார்த்தக்கியமான புறமும் பக்தி பண்ணணும் தோன்றதில்லை பாருங்கோ, அதுதான் டேஞ்சர். வார்த்தக்கியமானப்பமும் மனசு வந்து பகவான் கிட்ட போகலையானா அதுதான் டேஞ்சர். அந்த ஒரு கருணையில தான் இங்கே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்ப்ராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிஞ்சுகரணே. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ ஊடமதே. ஒரு ரிசர்ச் ஸ்காலர் சொன்னார், பகவத் பாதாள் போய் மற்றவாளை மூடமதேன்னு கூப்பிடுவாளான்னு. அவ மூடமதேன்னு கூப்பிடலப்பா, மூடமதேன்னா ஒன்னும் அபியூசிவ் வேர்டு இல்ல. மௌட்டியம் புத்திக்கு பாதிக்கிற போதுதான் ஜடத்திலேயே மனசு போகும். புத்தியில மௌட்டியம் பாதிக்கிற போதுதான் அத்தியாத்ம வித்தியை கூட சயின்ஸ்னால பார்க்கணும் தோணும். மேட்டர் பிகம்ஸ் ஆத்தென்டிக் இல்லையா. சில பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் இதை கூட சயின்ஸ்னால வியாக்கியானம் பண்ணும். சயின்ஸ் வந்து உலகம் உண்மை, உலகம் மாத்திரம்தான் அதுக்கு சத்தியம், நம்ம சத்தியம் இல்லை. வேதாந்த வித்தியில நம்ம தான் உண்மை, உலகம் நமக்கு முக்கியம் இல்லை. இது ரெண்டு ரெண்டு ஸ்திதிகதிவது விரோதா.
அதனால சயின்ஸ் வச்சு ஸ்பிரிச்சுவல் இதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேல சயின்ஸ் இஸ் ஃபார் த வேர்ல்ட், இட் இஸ் அபவுட் த வேர்ல்ட், தென் இட் இஸ் ஓவர். இட் இஸ் அபவுட் த சீன், நாட் அபவுட் த சியர். பிரம்ம வித்யங்கிறது திரஷ்டா, திருக்குல இருக்கு. எவ்வளவு நாள் நீ மனசை வெளியிலேயே விட்டுட்டு இருக்க போறேன்? இன்னமாவது பகவத் பக்தி பண்ண வேண்டாமா? என்னோட சின்ன வயசுல ஒரு வயசானவர் சந்தியா காலத்துல புஸ்தகம் வாசிட்டு இருக்கார். இந்த இந்த ஸ்லோகம் சொல்ற போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். இவர் என்ன கீதை வாசிக்கிறாரா பாகவதம் வாசிக்கிறாரான்னு பார்த்தேன், நடக்கவே முடியல அவருக்கு. ஹவு டு டிரைவ் ஏ கார், அவர் கார் ஓட்ட போறதில்ல, ஒண்ணும் பண்ண போறதில்ல. இதுதான் வியர்த்தமான அறிவுன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு வார்த்தக்கியத்துல ஃபிக்ஷன் வாசிச்சுட்டு இருக்கிறது, மேகசீன் வாசிக்கிறது. இப்ப நேத்துக்கு முந்தாயத்தி கூட பகவான் ரமண பகவான் ஆராதனை, ஆராதனை ஃபர்ஸ்ட் டைம் லைப்ரரி பில்டிங் கட்டி ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. முந்தாயத்துக்கு தான் அந்த லைப்ரரி பில்டிங் யாரோ காட்டி கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் போனேன். அங்க போய் பார்த்தா 70-80 வயசானவாள் நியூஸ் பேப்பர் படிச்சுன்னு உட்காந்து. நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு ஆசிரமத்துக்கு வரணுமா? அதான் ஈ வந்து வைகுண்டத்துக்கு போனாலும் மலத்துலதான் உட்காரும். வைராக்கியம் வர வேண்டாமா ஒரு வயசுக்கு மேல? என்னதான் நாம வேதாந்தம் எதனால் வைராக்யான்ன பரம் சுகஸ்ய ஜனகம் பஷ்யாமி பஷ்யாத்மன தச்சேத் சுத்ததர ஆத்மபோத சகிரதா ஸ்வராஜ்ய சாம்ராஜ்ய துக் அப்படின்னு. வெளி விஷயங்கள் ஒரு வைராக்கியம் வந்தால்தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அத்தியாத்ம வித்யாங்கிறது உள்ள ஆழமா பதியும். அப்பதான் இந்த ஞானம்ங்கிற நிஷ்ட, ஞான நிஷ்ட நமக்கு வரும், சாந்தி நமக்கு வரும். அந்த சாந்தி வரத்துக்கு முதல் படியா தான் பகவத் பாதால் இந்த உலக்கையால அடிக்கிறது, மோகமுத்துக்கரம் மூடமதே அப்படின்னு கூப்பிடுறார். யார கூப்பிடுறார்? நம்மளே தான். காசியில இருக்கிற அந்த தாத்தாவே இல்லை. காசியில பார்த்த அந்த தாத்தா வந்து நம்மளோட எல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ். நம்ம வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் மௌட்யத்துல இருக்கோமே இல்லையா? சில பேர் வந்து கொஞ்சோண்டு ஏதோ பக்தின்னு பண்றா, சில பேர் அதுவும் இல்லை, சில பேர் ஏதோ சாஸ்திரம்னு வாசிக்கிறதுன்னு அந்த ஒரு பாண்டித்யத்துல உட்கார்ந்துருக்கா. எல்லாமே மௌட்யம்தான். ஆத்மானுபவத்தை அடையிற பரியந்தம் மௌட்யம் இருக்கு நமக்கு, மூடபுத்தி இருக்கு இல்லையா? எப்ப வந்து வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அப்படின்னு சொல்ல முடியறதோ அப்பதான் நிவிர்த்தமானோம். அது வரைக்கும் நமக்கு வந்து மௌட்யம் இருக்கு, நமக்கு நிம்மதி வரல. வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றார், அடைய வேண்டியதை அடைஞ்சவனுடைய உள்ளம் கூத்தடிக்குமா? எப்படி அது எப்படி கூத்தாடும்னா, தன்யோகம் தன்யோகம் திரிதன்யோகம் பிராப்தவியம் பிராப்தம் கர்த்தவியம் கிருத்தம் தன்யோஸ்மி 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 அப்படின்னு ஹிருதயம் நடனமாடுங்கிற. ரஜகோவிந்தத்திலேயே பகவத் பாதாலே சொல்ற, நந்ததி நந்ததி நந்தத்தியேவ. ஆனந்தப்பட்டுக்கிறான் ஆனந்தப்பட்டுக்கிறான் ஆனந்தப்பட்டுக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் வராம இருக்கிறவர், நீங்க லோகத்துல என்னதான் பண்ணுங்கோ, எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருங்கோ, எல்லாரையும் பார்த்துடலாம். நம்ம வாழ்க்கை நானும் பார்த்துட்டே இருக்கேன். பொலிட்டிக்கல் இதுல பெரிய பொசிஷன்ல இருக்கிறவா இல்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவா, யாருக்குமே நிம்மதி இல்ல. நம்ம நினைக்கிறோம் நல்லா ஃபேமஸ் ஆயிடுதுனா நிம்மதி, ஃபேமஸ் ஆனா நிம்மதி வருமா? உலகம் பூரா நம்ம போட்டோ போட்டுட்டானா நிம்மதி வந்துடுமா? ஒரு நிம்மதி இருக்காது. அப்புறம் எதுக்குமே ஃப்ரீடம் இருக்காது. நமக்கு நிறைய பணம் வந்துடுதா நிம்மதி வந்துடுமா? இல்ல அழகா இருந்தா நிம்மதி வந்துடுமா? இவாள் எல்லாம் நாம பாக்குறோம், இவா யாருக்குமே சந்தோஷம் இல்லை. ஆனா சரீரத்துக்கு என்ன கோளாறு வேணுமானா இருக்கட்டும், ஆத்மாவை உணர்ந்தவன் நிம்மதியா இருப்பான். அஷ்டாவக்ரன் உடம்புல 8 இடத்துல வக்ரம், 8 இடத்துல வளைவு.
அவர் ஜனகருடைய சபைக்கு பாம்பு வரா மாதிரி வர்றார். அவரை பார்த்து ஜனகரோட சபையில இருக்கிற பண்டிதர்கள் எல்லாம் சிரிக்கிறா, நக்கலா பாக்கிறா. அப்போ ஜனகரை பார்த்து அஷ்டாவக்கரர் சொல்றார், நல்ல பண்டிதர்களான பிராமணர்களை வச்சுக்கிறதுக்கு பதிலா நீ இந்த தோல் வேலை பண்ற சக்கிலிய மாதிரியே வச்சுருக்கிய அப்படிங்கிறான். இந்த தோல் வேலை பண்றவன் தான் தோலை பார்ப்பான், இவன் அதுதான் பண்றான். பிராமணன்னா உள்ள இருக்கிற பிரம்மத்தை என்ன பார்க்கணும், இவன் உடம்புல எவ்வளவு வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கானே. சரீரத்தில இல்லையப்பானா, நான் உள்ள பூர்ணத்துவம் என்னோட ஸ்வரூபத்தில இருக்கு, நான் பூர்ணமா இருக்கேன், என்னோட சரீரத்தையே பார்த்துட்டு இருக்காளே அப்படிங்கிறான். அதனால அந்த பூர்ணத்துவம், ஆத்மாவில் இருக்கிற பூர்ணத்துவத்தை அடைஞ்சவர்கள் அவளுக்கு தான் தன்யோகம், தன்யோகம், திரிதன்யோகம், கிருதகிருத்தியோகம், கிருதகிருத்தியதான்னு பேரு. ஞானத்துக்கு நிறைவு, சாந்தி, பூர்ண. அந்த சாந்தி வராம இருக்கிறவரை நாம மூடமதி தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிகள், அவருக்கு வந்து இது மாதிரி எல்லாரையும் ஃபூல் ஃபூல்னு கூப்பிட்டு இருந்தார். ஒரு டைம்ல யாருக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா இவர் சுவாமி வந்து ரொம்ப வயசானவர் தான், ஆனா அவர் வந்து எல்லாரும் நல்லதா இருக்கணும் தான் ஆசைப்படுறார், ஆனா கொஞ்சம் வந்து வார்த்தை கொஞ்சம் பலமா பிரயோகம் பண்றதுனால ஃபூல் அப்படின்னு கூப்பிட்டு ஒருத்தர் ரொம்ப கோபம் வந்துருச்சு. சுவாமி, நீங்க சன்னியாசியா இருக்கிறதுனால நான் பேசாம இருக்கேன், இப்படி எல்லாரையும் ஃபூல் ஃபூல்னு கூப்பிடப்படாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சுவாமி வந்து எல்லாரையும் வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சு. அர்த்தம் அதுதான், அர்த்தம் ஒண்ணு மாறல. ஃபூல்னு கூப்பிடுறதுக்கு பதிலா வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலி அப்படின்னு கூப்பிடுவார். ஆனா அந்த ரொம்ப புத்திசாலினால அதுதான் அர்த்தம். சம்ஸ்கிருதத்திலேயே இப்படி நிறைய பிரயோகங்கள் உண்டு. பிராமணஹா அப்படின்னா மகாத்மான அர்த்தம், மகா பிராமணஹா அப்படின்னு கேலி கேலி பண்ற வார்த்தை அது. பிராமணோத்தமஹான்னு சொல்லணும், இது மகா பிராமணஹான்னா நாடக நாடகத்துல எல்லாம் பிராமணனுக்கு இருக்கிற எந்த யோகியதையும் இல்லாதவனை பார்த்து மகா பிராமணன் அப்படின்னு நம்ம தெரியாம நிறைய பிரயோகம் பண்ணுவோம் அது. அப்ப அந்த மாதிரி இங்க மூடமதே அப்படின்னு பகவத் பாதால் கூப்பிட்டான்னா அனுகிரகம் தான் அது. மகான்கள் திட்டுனா கூட அனுகிரகம் தானே. அப்போ இங்க என்ன சொல்றா, சம்பிராப்தே சந்நிகிதே காலே, காலம் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு, மரணம் ரொம்ப பக்கத்துல இருக்குப்பா. வை ஆர் யூ நாட் அவேர் ஆஃப் இட்? மார்க்கண்டேயன் 16 வயசுல முழிச்சுனுட்டான். பகவான் ரமணருக்கு 16 வயசுல தனக்கு மரணம் வரப்போறது அப்படின்னு தோணு முழிச்சுனுட்டார், ஞானத்துக்கு வந்துட்டார். மரணம் முன்னாடி இருக்கு. பகவான் ராமர் ராமாயணத்துல பரதன் கிட்ட சொல்ற, இந்த சொத்து சுகம் அரமனை இதெல்லாம் நாம் விரும்பல. நாகம் அர்த்தபரோ தேவி லோகமாவஸ்து முத்சகே வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் விமலம் தர்மமாஸ்திதம் அப்படின்னு கைகை கிட்ட சொன்னவர். நான் ரிஷிகளை போல அப்படிங்கிறார், தன்னை பத்தியே ராமர் சொல்லிக்கிறார். இதெல்லாம் நான் விரும்பல, இந்த சொத்து சுகம் இந்த அரமனை இதெல்லாம் நான் விரும்பல, ஏன்னா மரணம் கூடையே இருக்குங்கிறார் ராமர். பரதன் கிட்ட சொல்ற, நீ நடக்கிற போது மரணம் நடக்கிறது, நீ உட்கார்ற போது மரணம் உட்கார்ந்துக்கிறது, நீ அது வேற வாசல் வேற போய் திரும்பி வந்தாயினா மரணம் உங்கூடயே வருது. ஏன்னா உன்னோட சரீரத்துக்கு இன்னொரு பேரு தான் மரணம். சகைவ மிருத்யுஹு விரஜதி சக மிருத்யுஹு நிஷீததே கத்வா சுதீர்க மத்வானம் சக மிருத்யுஹு நிவர்த்ததே. டெத் இஸ் அனதர் நேம் ஃபார் பாடி இல்லையா? சரீரத்தையும் வச்சுட்டு மரணம் இல்லாம இருக்கணும்னா முடியாது. சரீரத்துக்கு பேரு தான் மரணம். அதனால வயசானவருக்கு தான் மரணம் வரும்னு கிடையாது. அந்த காசியில இருக்கிற தாத்தாக்கு தான் மரணம்னு கிடையாது. எல்லாருக்கும் எப்ப வயசுல வேணா வரலாமே. நிஸ்வாசேனகி விஸ்வாசா அப்படின்னு வெளியில போன மூச்சு காத்து உள்ள திரும்பி வரணும்னு யாரு கண்டா? என்னென்னலாமோ வயசுல போயிடுறது ஜீவன் இல்லையா? அதனால மரணம் முன்னாடி இருக்குப்பா. சம்பிராப்தே சந்நிகிதே காலே, மரணத்தை பார்த்து மரணம் முன்னாடி இருக்கு. மரணத்திலேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு இருக்கிற வழியை பார்க்கணும்.
மரணத்திலேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு இருக்கிற வழின்னா என்ன அர்த்தம்? சரீரம் நான் அல்ல, நான் ஆத்மாங்கிற ஞானம் தான் நிவர்த்தி. ஏன்னா நீ ஆத்மாவா இருந்தாயானால் அது அமிர்தம், நீ சரீரமா இருந்தாயானால் நித்திய மிருத்யும் நித்திய அமிர்தத்துவம் ரெண்டு சைட்ல இருக்கு. அமிர்தம் செய்வ மிருத்யுஷ சதசச்சாகம் அர்ஜுன அப்படின்னு பகவான் கீதையில. அமிர்தமும் நான் தான், மிருத்யுவும் நான் தான், ஒரு ரெண்டு டைமென்ஷன்ல இருக்கு. சரீரத்துக்கு மிருத்யு, ஸ்வரூபத்தை உணர்ந்து நான்கிற அனுபவத்தை நாடி அந்த அனுபவத்தோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்தா அது அமிர்தத்துவம். ஸ்வரூபத்தில் இருந்தோமா நித்தியமான அமிர்தத்துவம், சரீரத்தில் இருந்தோமா மிருத்யு. நாம எங்க இருக்கோங்கிறத பொறுத்து இருக்கு. ஸ்வரூபத்துக்கு ஸ்வரூபம் தான் நம்ம நித்திய ஸ்தானம். சரீரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிரமை இருக்கு நமக்கு, ஒரு இல்லூஷன். அந்த இல்லூஷனை நீக்கிக்கிறதுக்கு, அந்த பிரமையை விளக்கிக்கிறதுக்கு தான் வேதாந்த சிரவணம். நான் உடம்பு இல்லை, உடம்பு என்னோடது இல்லை, நான் சரீரமோ சரீர சம்பந்தம் எனக்கு கிடையாது, நான் ஆத்மாங்கிற அனுபவத்தை வருத்துறதுக்கு தான் வேதாந்த சிரவணம். அது வர வர சரீரம் நான்கிற அபிமானம் இருக்கிற வர யமன் வந்து பிடிச்சிட்டு இருப்பான். யமன் சொல்றான், அஜ்ஞானியா இருக்கிறவன் வந்து என்னோட லோகத்துக்கு சீசன் டிக்கெட் எடுத்து வச்சுட்டு இருக்கான். மிருத்யோஹோ ச மிருத்யும் ஆப்னோதி யைஹ நானேவ பஷ்யதி. மரணத்தை எப்படி தப்பிச்சுக்கிறதுன்னா, நீ எவ்வளவு நாள் சரீரத்தில் அபிமானமா இருக்கியோ அவ்வளவு நாள் மரணம் தான். மரணம்னா லாஸ்ட்ல இருக்கிற மரணம் இல்ல, இந்த வயசுக்குள்ள நமக்கு நிறைய மரணம் வந்தாச்சு. பால்யம் போச்சு, கௌமாரம் வந்தது, கௌமாரம் போச்சு, யௌவனம் வந்தது, யௌவனம் போச்சு, வார்த்தக்கியம். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர நமுஹ்யதி. தத்துவத்தை உணர்ந்தவன் அதனால மோகம் அடைய மாட்டான். ஆனா சரீராபிமானம் இருக்கிற வேற மரணம் இருக்கு. அதனால மிருத்யுவை ஜெயிக்கிற ஒரே ஒரு சாஸ்திரம் இந்த வேதாந்தம் மட்டும்தான். எப்பவோ ஒரு சமயம் நாம வேதாந்த ஞானத்துக்கு வந்தாகணும். அப்படி வராம பகவத் பக்திக்கோ ஞானத்துக்கோ வராம லோகசாஸ்திரத்தையே கத்துண்டு இருந்தோம் ஆனால் மூடமதி தானே. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. எனக்கு எப்பவுமே தோணும், கோவிந்தன்கிற பேர்ல பகவத் பாதாளுக்கு ஏன் இப்படி ஒரு பிரியம் அப்படின்னா, அவ குருவோட நாம அது, அது பகவானோட நாமாங்கிறது மட்டுமில்ல, சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மேகம். கோவிந்தன்கிற நாமாக்கு என்னென்ன அர்த்தம்? கிருஷ்ணன் வந்து கோபாலகனா இருக்கிறதுனால கோவிந்தன். கோஹோனா பூமி, பிருத்திவி. அந்த பிருத்திவிய காப்பாத்திரவன்கிறதுனால கோவிந்தன். பிருத்திவிக்கு அந்தரியாமையா இருக்கிறதுனால எஃப் பிருத்திவியாம் திஷ்டன், எஃப் பிருத்திவியாக அந்தரோ எம் பிருத்திவீன வேதாம் எஸ்ய பிருத்திவீ சரீரம் எஃப் பிருத்திவீம் அந்தரோ யமயதி ஏஷதே ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு சாந்தோகி உபனிஷத். யாரு பிருத்திவியில இருக்கானோ, யாரை பிருத்திவி தன்னோட அந்தர்யாமி தெரிஞ்சுக்கலையோ, யார் இருக்கிறதுனால பிருத்திவி இருக்கும், அவன் தான் உனக்குள்ள நான் 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 அப்படின்னு நடிச்சுட்டு இருக்கான். பிருத்திவிக்குள்ள எவன் அந்தரியாமியா இருக்கானோ அவனே தான் உனக்குள்ள இருக்கான். அவனை உணர்ந்தாயானால் நீ கோவிந்தன். கோபிஹி வேத வாக்கியஹி மகா வாக்கியஹி விந்தத்தே. மகா வாக்கியங்கள்னால கோஹோ அப்படின்னா மகா வாக்கியம்னு அர்த்தம், கோஹோ அப்படின்னா இந்திரியங்கள்னு அர்த்தம், கோஹோ அப்படின்னா பிரகாஷ சூரிய ரஷ்மின்னு அர்த்தம், பசுமாடுன்னு அர்த்தம், பிருத்திவின்னு அர்த்தம். அப்ப கோவிந்தன்கிற வார்த்தை பாஷ்யக்காரர் இவ்வளவும் சொல்ற. கோவிந்தன்கிறதுக்கு மகா வாக்கியத்தினால அறியப்பட வேண்டிய அந்தரியாமையா இருக்கிற ஆத்மா இந்திரியங்களுக்குள்ளாலையெல்லாம் எவன் அறியப்படுறானோ, எவனை இந்திரியங்கள் தெரிஞ்சுக்கலையோ அவன் தான் கோவிந்தம். எத் சக்ஷுஷா ந பஷ்யதி, எது கண்ணுனால காணப்படாதோ, ஏன ஏது இருக்கிறதுனால கண்ணு காண்றதோ, ததேவ பிரம்ம. அதுதான்பா பிரம்மம்.
எது உள்ள நான் 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 அப்படின்னு ஹிருதயத்துல சதா நடிச்சுட்டு இருக்கும். அகம் அகம் அகம்ங்கிற அனுபவ ரூபமா இது எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கோ, எதை நீ கவனிக்காம புறக்கணிச்சுட்டே இருக்கோ, அதுதான் கோவிந்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியம் அனாகாசம் பரமாகாசம் கோஷ்ட பிராங்கண ரிங்கண லோலமனாயாசம் பரமாயாசம் மாயா கல்பிதநானாகாரமனாகாரம் புவனாகாரம் ஷ்மாமாநாதமநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பரமானந்தம். அப்ப கோவிந்தம் பஜ கோவிந்தம்ங்கிறது கோவிந்தாஷ்டகமும் பார்த்தோம்னா உபனிஷதமா இருக்கு. கோவிந்தம்னா ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மாவை தெரிஞ்சின்றால் சரீரம் நான் அல்ல, எனக்கு மரணம் இல்லை, அமிர்தஸ்வரூபமா இருக்கேன்கிற அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவத்தை அடையாத மட்டும் நம்ம காலபுரிக்கு போய் வந்துருக்க வேண்டியதுதான். சம்சாரம் நம்மளை விட்டு விலகாது. சன்னியாசம் எடுத்துட்டதுனாலயோ பேரமாத்தின்றதுனாலயோ வீட்டுக்கு பதிலா ஒரு ஆசிரமம் கட்டின்றதுனாலயோ ஒன்றும் தப்பிச்சுக்க முடியாது. சாஸ்திரம் எல்லாம் படிச்சாலும் தப்பிச்சுக்க முடியாது. அந்த குரு அனுகிரகத்துக்கு பாத்திரமாயி மனம் அந்தர்முகமாயி ஸ்வரூபத்தை நாடி தன்னோட ஸ்வரூபத்தை உணர்ந்து எது யமனுக்கு சொத்தோ அதை யமனுக்கு கொடுத்துட்டு நாம சுதந்திரம் ஆயிடலாம். பாகவதத்துல பரீட்சித் வந்து அதான் பண்றான். யமன் வந்து தட்சக ரூபத்துல வரான். பரீட்சித் சொல்றான், தட்சகன் எடுத்துன்னு போட்டுமே சரீரத்தைங்கிறான். தம்ச அந்த தட்சகன் வந்து கடிச்சுக்கட்டுமே சரீரத்தை. காயத விஷ்ணு காத்தா அகம் பிரம்ம பரம் தாம பிரம்மாஹம் பரமம் பதம் பகவன் தக்ஷகாதிபியோ மிருத்யுபியோ நபிபேம்யகம். நான் தக்ஷகனையோ எந்த விதத்துல இருக்கிற மரணத்தையும் பயப்படலை. சரீரத்தை தக்ஷகன் எடுத்துட்டு போனாலும் நான் ஸ்வரூப நிஷ்டனா இருக்கேன் அப்படின்னு பரீட்சித் சமாதி நிஷ்டனா பிராமி ஸ்திதியில இருக்கான் இல்லையா. அதுதான் நமக்கு முன்னாலேயும் பகவத் பாதாள் இந்த பஜகோவிந்தத்துல வைக்கிறான். வயசானா ஒரு வயசுக்கு மேல, ஒரு வயசுக்கு மேலன்னு என்ன அர்த்தம், ஒரு வயசுக்கு மேலதான், ஒரு வயசுக்கு மேலன்னா சஷ்டிப்த பூர்த்திக்கு மேலன்னு அர்த்தம் இல்லை, ஒரு வயசுக்கு மேலேயே பகவான் பக்தி பண்ணுங்கிறான் பிரகலாதன். கௌமார ஆச்சரே பிராஜ்ஞா தர்மான் பாகவதா நிக. முதல்லயே பகவான் கிட்ட நம்ம வாழ்க்கையை கொடுத்து பகவத் பக்திக்காக வாழணும், பகவத் அனுபவத்துக்காக வாழணும், பகவத் தியானத்தை பண்ணணும். அப்படி இல்லைன்னா நகி நகி ரக்ஷதி டுக்ரிஞ்சுக்கரணே. டுக்ரிஞ்சுக்கரணேனாக்கா நம்ம படிப்பு அறிவு, நம்ம கட்டி வச்சிருக்கிற வீடு, பேங்க் டெபாசிட், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எதுவும் கை கூடாது. யமன் கிட்ட லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பேப்பரை கட்டினா விட்டுட்டு போனானா? எல்ஐசி காரா யாரா இருந்தா கோச்சுக்காதீங்க, சொல்றேன். பிராக்டிக்கலி நம்ம லௌகிகமான உபயோகத்துக்கு நாம என்ன வேணா பண்ணுவோம், ஆனா பாரமார்த்திகமா சிந்தை பண்ணினா இல்லையா. லௌகிகமா விவகாரத்துல நமக்கு பல விஷயங்களை நாம உபயோகப்படுத்துறோம், திரவியங்களை எல்லாம் உபயோகப்படுத்தணும், ஆசிரியக்க முடியாது. திரவியங்கள்லாம் உபயோகப்படுத்தலாம், பரமார்த்தத்தை தான் ஆசிரியக்கணும். இங்க உபயோகப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் பணம் வீடு எல்லாம். ஆனா இது எதுவுமே, சந்திரசேகர பாரதி சுவாமிகள் ஒரு பாட்டு எழுதியிருக்கார், சர்வம் வியர்த்தம் மரண சமயே சாம்ப ஏக சகாயா அப்படின்னு முடியும் அது. அந்த பாட்டு ஓரோ பாட்டும் எல்லாம் உலகத்துல என்னென்ன அட்டைன்மெண்ட் நமக்கு முடியுமோ அதையெல்லாம் சொல்லி சர்வம் வியர்த்தம் மரண சமயே சாம்ப ஏக சகாயா. என்னென்ன அடைஞ்சியோ எல்லாம் வியர்த்தம்ப்பா, எல்லாம் வியர்த்தம். நீ ஆரோக்கியமா இரு எத்தனை நாளைக்கோ தெரியல, நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சுக்கோ, என்னதான் பண்ண முடியும்? பெரிய வீடு மணி மாளிகை மாதிரி வீடு கட்டிக்கலாம், சரி. அப்புறம் அது பூரா தங்க முடியுமா வீட்டுல? பூரா
அதுக்கப்புறம் அதோட ப்ராப்ளம்ஸ் இல்லையா, அதை வச்சு பரிமாறிக்கிறதுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ். அப்புறம் அந்த மாதிரி பெரிய கட்டடம் கட்டிடமா கட்டினோம், உட சூடுதான் சுட்டுதான் பொசுக்கிறதே தவிர ஒன்னும் சௌக்கியம் இல்லை. ஏதாவது மரத்தடியில் படுத்தினா கொஞ்சம் கூட குளிர்மையா இருந்திருக்கும். ஒரு குடிசையில படுத்துட்டு இருந்தா இன்னமும் சுகமா இருந்திருக்கும். இப்ப பிளாட் கட்டி பிளாட் கட்டி ஏசி வேண்டி இருக்கு. ஆர்டிபிஷியல் லைஃப் ஆஸ்க்ஸ் ஃபார் ஆர்டிபிஷியல் கம்ஃபர்ட்ஸ். ஏதாவது மரத்தடியில் படுத்தா இதெல்லாம் இல்லாம இருந்திருப்போம் இல்லையா. நமக்கு பெனிஃபிட் உண்டாச்சா கஷ்டம் உண்டாச்சா பார்த்தா பெனிஃபிட் ஒன்னும் இல்ல. ஒருத்தன் சொன்னான், ஜெயில இருந்து திறந்து விட்டுட்டா அவனை, அவனுக்கு ஒரே ஷாக். என்ன 30 வருஷம் ஜெயில இருந்திருக்கான், அப்புறம் திறந்து விட்ட உடனே அவன் கேக்குறான், நாளையில இருந்து எனக்கு யாரு சாப்பாடு கொடுப்பா, திருப்பி ஜெயிலேயே போடும். இப்படிதான் நாம திருப்பி திருப்பி ஜென்மாக்கு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சரீரத்துல இருந்தா தானே கிடைக்கும். சரீரம் வேண்டாமா, சரீரம் வேண்டாம் பா, சரீரத்தினாலதான் உனக்கு கஷ்டம். உன்னோட ஸ்வரூபத்துக்கு சரீரம் தேவையில்லை, அது பூர்ணம். ரொம்ப விசித்திரமான அறிவா இருக்கும் நமக்கு இல்லையா. நமக்கு சரீரத்தினாலதான் நமக்கு சுகம் நினைச்சுக்கிறோம். அது எப்படின்னா, ஜெயில இருக்கிற அந்த ஜெயிலுக்குள்ள இல்லாட்டா சௌக்கியமா இருக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிற மாதிரி சரீரத்துக்குள்ள இருந்துன்னு தான் சுகம் நினைச்சுக்கிறோம். நீ ஆத்மாவை உணர உனக்கு தெரியும், சரீரம் இல்லாமயே நீ பூர்ணமா இருக்க. சரீரம்னா மிருத்யு தான். சந்நிகிதே காலே அப்படின்னு நடத்த சரீராபிமானம் நடத்தும். யமன் பக்கத்துல வந்திருக்கான்னா சதாபிஷேகத்துக்கு அப்புறம் நிறைய பேர் டவுன் ஆயிடுறா. ஏன்னா அப்பதான் அவ கான்சியஸ் ஆகுறா, எல்லா 80 வயசு ஆயிடுத்துன்னு. நிறைய பேர் வந்து 80 வயசு 80 வயசுன்னு வாழ்த்திட்டு போன உடனே அடுத்த நாள் அந்த சதாபிஷேகம் முடிஞ்சு அடுத்த நாள்ல இருந்து 80 வயசு ஆயிடுத்தா அப்படின்னு தோன்றது. அந்த சதாபிஷேகம் இல்ல. ஒரு மகாத்மா சொன்னார், ஓரோ வயசும் மரணம் தான்ப்பா. ஆண்டு நிறவிலேருந்து ஆரம்பிச்சு சரீரம் இருக்கிறத இருக்கிற சிராத்தம், சரீரம் போனதுக்கு அப்புறம் சிராத்தம், ரெண்டுதான் வித்தியாசம். சரீரம் இருக்கிறதே பண்ற சிராத்தத்துக்கு பிறந்த நாள்னு பேரு. சரிதானே, ஒரு வருஷம் முடிஞ்சது, முடிஞ்சது தானே நீங்க பண்றேன் இல்லையா, வரப்போறது இல்லையே. அதனால அது பர்த்டே இல்லை, ஆக்சுவலி இட் இஸ் ஃபர்ஸ்ட் டெத் டே, செகண்ட் டெத் ஆனிவர்சரி, தேர்டு டெத் ஆனிவர்சரி. அதுதான் போஸ்ட் மார்ட்டமும் ப்ரீ மார்ட்டம், அவ்வளவுதான். சரீரம் இருக்கிறது இருக்கிற திவசம் தான் அது, ஸ்ராத்தம் தான் அது. அதனால பெரிய சரீரம் இருக்கா மரணம் இருக்கு. அதனால ஜாகிரதையா இருப்பா, கவனத்தை பகவான் கிட்ட திருப்பி விடு. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே. இந்த லோகத்துல வந்து நீ பிறந்திருக்க, இங்க மிருத்யு அனுக்ஷணம் உன் பின்னால வந்துட்டு இருக்கு. நான் எசென்சியலா இருக்கிற இதுலயும் மனசை விடாத. தர்மம் என்ன சொல்றதுன்னா, உனக்கு எது இல்லாம முடியாதோ அதை பண்ணு, அதை தர்மத்தோட வரம்புக்குள்ள வச்சுன்னு பண்ணு. மீதி இருக்கிற டைம் எல்லாம் நீ பகவத் பஜனம் பண்ணு, ஆத்ம விசாரம் பண்ணு, ஞான விசாரம் பண்ணு, தியானம் பண்ணு, கரையேறதுக்கு இருக்கிற வழிய பாரு. வேலை பண்ணாம இருக்க முடியுமா, சாப்பிடாம இருக்க முடியுமா, தூங்காம இருக்க முடியுமா கேட்போம். அதுக்கு ஒரு ஒரு ட்ராக் போட்டு கொடுத்தது தர்மம். அதெல்லாம் உனக்கு சஃபிஷியண்டா ஆயிடுத்தானா, அவரை ஃபுல் டைம் நீ பகவானுக்கு கொடுத்துடேன். ஃபுல் டைம் நீ பகவானுக்கு கொடுத்தேன்னா என்ன ஆகும், நந்ததி நந்ததி நந்தத்தேவ. பகவத் பக்தி பண்ணினா உனக்கு ஜீவன் முக்தனா இருக்கலாமே. பகவத் பக்தி பண்ணினா உனக்கு சரீரத்தில் இருந்தும் தேகஸ்தோபி ந தேகஸ்தா, சரீரத்தில் இருந்துட்டு அசரீரியா இருக்கலாமே, ஆத்மானுபவத்தில் இருக்கலாமே, சாந்தியில இருக்கலாமே, நிம்மதியில இருக்கலாமே. ஏன் இந்த எக்ஸைட்மெண்ட்லயே இருந்துட்டு இருக்கணும், எனக்கு இனிமனும் விஷத்தை தின்னணுமா. இந்த ஒட்டகத்துக்கு முள்ளு ரொம்ப பிடிக்கும், அது முள்ளு தின்ன தின்ன அதுக்கு நாக்கெல்லாம் உடஞ்சு ரத்தம் வருமா, திருப்பியும் முள்ளுதான் தின்னும். அந்த மாதிரி தான் லோகத்துல எதை அனுபவிச்சு நமக்கு துக்கம் வருதோ அதுலயே திருப்பி திருப்பி போய் குதிச்சுட்டே இருக்கும். அதனால பகவத் பாதாள் இங்க கருணையோட
நம்ம கிட்ட சொல்றா பகவான பக்தி பண்ணு. ஞானமும் பக்தியும் யோகமும் எல்லாம் பக்திங்கிற ஒரு பதத்துல இன்க்ளூடட். பக்தினா அதுக்குள்ள ஞானமும் இன்க்ளூடட், யோகமும் இன்க்ளூடட். எப்படியோ உன்னோட மனச பகவான் கிட்ட கூட. ஏன கேனாபி உபாயேன மன கிருஷ்ணே நிவேசையேது, கேனாபி உபாயேன, எப்படியாவது மனச பகவான் கூட. ஏன்னா மரணம் இருக்கே, எதி ஜென்ம ஜரா மரணம் ந பவேது, எதி ச இஷ்ட வியோக பயம் ந பவேது, எதி சர்வம் அனித்யமிதம் ந பவேது, இஹ ஜன்ம நி கஸ்ய ரதிர் ந பவேது. ஜென்ம ஜரா மரணம் வியாதி இதெல்லாம் முன்னால இருக்கு. பகவானே கீதையில சொல்றார், ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம். இது முன்னாடி பார்த்துட்டே இருக்க 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 ஒரு வைராக்கியம் வரணும். அந்த வைராக்கியம் வந்துதானா, தட் இஸ் எ சஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் டு டிரான்சண்ட் தி வேர்ல்ட். அப்பதான் ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைய முடியும். ஆத்ம சாட்சாத்காரம்னா என்ன அப்படின்னா, இந்த பகிர்முகமா இருக்கிற மனசு ஹிருதயத்துல போய் அடங்கி ஆத்மனிஷ்டமா அந்த ஹிருதயஸ்தானத்தை விட்டு விலகாம இருக்கணும். அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸ் முக்கியமா நம்ம வளர்த்திக்க வேண்டிய ஃபோர்ஸ் வைராக்கியம் தான். அப்புறம் கிருபைங்கிறது குரு கிட்டேந்து வரும். குருவோட கிருபை நமக்கு இஃபெக்ட் ஆகணுமானால், குருவோட அனுகிரகம் வந்து நம்ம மனசை ஹிருதயஸ்தானத்துக்கு பாய்க்கணுமானால், நமக்கு வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியத்தோட யாரு ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைஞ்சுட்டானோ, அடைஞ்ச அப்புறம் அவனுடைய பிராரப்தம் அவனை ஒண்ணும் பண்ணாது. அதுதான் பகவத்பாத இதுல சொல்ற, அடைஞ்சவன் அவன் யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்க விஹீனா எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவ அப்படின்னு. அவன் அப்புறம் வெளி உலகத்துக்கு வந்த யோகியாவோ போகியாவோ கூட்டத்துக்கு நடுப்புலையோ ஏகாந்தத்திலேயோ எங்க வேணுமானா இருக்கட்டும், எப்படி வேணுமானா இருக்கட்டும், அவன் ஆனந்தமா பிரம்மனிஷ்டனா இருப்பன். அந்த மாதிரி ஒரு நிலையத்தான் கோவிந்தன்கிற ஒரே ஒரு பதத்தினால பகவத்பாதால சொல்ற. அதனால அந்த கோவிந்தனை பக்தி பண்ணுப்பா, பகவானை பக்தி பண்ணு, பகவத் பக்தி பண்ணு, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதே. மரணம் அடிக்கடி வந்துட்டே இருக்கு, ஓட்ட குடத்திலேருந்து நீர் போற மாதிரி ஆயுஸ் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் ஆக 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 ஆயுர் நஷ்யதி பஷ்யதாம் பிரதி தினம் யாதி க்ஷயம் யௌவனம் பிரத்யாயாந்திகதாக புனன்ன திவசாக காலோ ஜகத்பக்ஷகா லக்ஷ்மி தோய தரங்க பங்க சபலா வித்யுச்சலம் ஜீவிதம் தஸ்மான் மாம் கருணாகர கருணையா துவம் ரக்ஷ ரக்ஷாதுனா. பகவானே நீ காப்பாத்துங்கிற. ஒரு நாள் ஆக 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 ஆயுஷ் போயிட்டு இருக்கு, யௌவனம் போயிட்டு இருக்கு, வார்த்தக்கியம் வந்துட்டு இருக்கு. அதனால பகவானே இந்த சரீரம் பூர்ணமா ஏமாத்துறதுக்கு முன்னாடி நீ உன்னோட அனுபவத்தை எனக்கு கொடு, இந்த சரீரம் பூர்ணமா என்னை கைவிடுறதுக்கு முன்னாடி உன்னோட அனுபவத்தை எனக்கு கொடு அப்படின்னு. அந்த அனுபவத்தை வாங்கிக்கணும். அந்த அனுபவம் தான் பக்தி, அனுபவம் தான் ஞானம், அனுபவம் தான் யோகம். அந்த அனுபூதியை அடையப்பாங்கிறான். வார்த்தக்கியத்துக்கு முன்னாடியாவது அடை, வயசானப்புறம் இனிமும் லைஃப வேஸ்ட் பண்ணாதே, பக்தி பண்ணு அப்படின்னா. தொடர்ந்து மீதி இருக்கிற பாடல்கள் நாளைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் கூட இருக்கு, நாம பாக்குறோம். யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோன வாச்சியம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் பஜாமி. ஹர நம பார்வதி பதயே மகாதேவா.